வணக்கம். உங்கள் மீனவன். கடலை பாருங்க, பச்சை கலர்ல இருக்கு. இந்த கடலை பாருங்க, எப்படி பச்சை கலர்ல இருக்குன்னு. கடலை பாருங்க, பச்சை கலர்ல இருக்கா அந்த தண்ணி? ஏன்னா தண்ணி ஊதா கலர்ல வந்திருப்பியா, கருப்பு கலர்ல வந்திருப்பியா, வெள்ளை கலர்லோட வந்திருப்பியா, பச்சை கலர்ல பார்த்துருக்கீங்களா? பாருங்க எப்படி இருக்குன்னு. இது வந்து கடல்ல வர்ற பூங்கரை. காற்று அயோத்தியா இருக்கிற டைம் இந்த பூங்கரை கடல்ல விழுகும். தண்ணி தெளிச்சிருச்சுன்னா இந்த பூங்கரை கடல்ல வரும். அந்த இந்த இதுக்கு பேர் பூங்கரை. வணக்கம் உங்கள் மீனவன். இந்த மீன் வந்துக்கிட்டு அதனால உயிரோட இருக்கு, ஆனால் அதனால தண்ணிக்குள்ள போக முடியாது. ஏன்னா வந்துக்கிட்டு அதுக்கு வந்து மிச்சமாக சாப்பிட்டு அடைச்சிட்டு அந்த மீனுக்கு. அதனால இப்போதைக்கு வந்துக்கிட்டு அதனால உள்ள முடியாது. உயிர் இருக்கு, அந்த மீனை பிடிக்க போறோம் நாங்கள். சரியா, இந்த மீனை இப்போ அண்ணன் பிடிக்க போறாரு, உங்கள் மீனவன் பிடிக்க போறாரு. ஆனால் அது உயிரோடு தான் இருக்குது. லேசாக முன்னே விடுங்க மாமா. பார்த்துக்கிறீங்க, அதோடைய வயிறு இப்போ அடைச்சி போய் நிற்கிது. இதை விட்டதான் அதை அடைச்சிட்டுனா இதனால் நீய முடியாது. இப்படியே மீன்கள் நிறையா சாவு. நாங்கள் பிடிச்ச மட்டும் சாவுன்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி குறிப்பிட்ட காலங்களில் மீன்கள்லாம் செத்துட்டு, அந்த மீன்கள்லாம் செத்துரு. நாங்கள் பிடிச்சாலும் பிடிக்க விட்டாலும் மீன் சத்துரு. உடனே நீங்கள் எல்லாருமே வணக்கம் உங்கள் மீனவன். இதை பாருங்க, இந்த டொப்பாக்குல இருக்கிறது இது வந்து கடல் பூவு. எவ்வளோ அழகழகான பூவாக இருக்குன்னு பாருங்க. இது எல்லாத்துக்குமே உயிர் இருக்குது. இந்த பூக்களுக்குலாம் உயிர் இருக்குது. இப்போ பாருங்கள் எப்படி வளையின்னு பாருங்கள் கையில் வைக்க. கையில வச்சா இது சுருளு. இது கையில வச்சா. வணக்கம் உங்கள் மீனவன். பாருங்க, இதுதான் கடல் பாசி. கடலுக்குள்ள பாருக்குள்ள வளர்ந்து வளர்ற பாசி இதுதான். நம்ம கரைய புல்லு வளரும்ல, அந்த மாதிரி கடல்ல வளர்றது இதுதான். இது வந்துகிட்டு இது விற்க வாங்க செய்வாங்க விலைக்கு. இது எதுக்குன்னா சாயத்துக்கு எடுக்கிறாங்கன்னா சாயத்துக்கு பயன்படும் இந்த பாசி. பார்த்தா மல்லிகைப்பூ மாதிரியே இருக்கும், அழகா கோர்வையா. எப்படி அழகா இருக்கு பார்த்தீங்களா, மல்லிகைப்பூ மாதிரியே கோர்வையா இருக்கு. இதை வந்துக்கிட்டு நாங்கள் சொடக்கு பாசின்னு சொல்லுவோம். இந்த பாசிக்கு பேர் அப்புறம் தருவாருங்க. இது கடலில் உள்ள பாசி தான். இது பேர் சுள்ளாம்பாசி. இது உடம்புல வட்டால் சுள்ளு சுள்ளுன்னு அரிக்கும். அதனால தான் இது சுள்ளாம்பாசி. இது உடம்புல வட்டோம்னா கடுமையாக அரிக்கும், சுள்ளு சுள்ளுன்னு பிடிக்கும். கண்ணில் உடம்பு கை கால் பொக்க கூட வாய்ப்பு இருக்குது. உள்ளங்கையை தவிர மற்ற எந்த இடத்துல எந்த இடத்துல பட்டாலும். இன்னொன்று, இந்த பாசி வந்துக்கிட்டு தண்ணி கையில கண்ணில தெரிச்சா கூட கண்ணு வந்து. வணக்கம் நண்பா, நான் உங்கள் மீனவன் பார்த்து. ஆக்டோபஸ் ஆக்டோபஸ் கனவாய் காட்ட சொன்னீங்க. இப்போதைக்கு எங்களால் ஆக்டோபஸ் கனவாய் காட்ட முடியல. ஆனால் ஆக்டோபஸ் கனவாவோட முட்டை இது. இதுதான் அந்த கனவாவோட முட்டை. அதாவது செல்லு கேமராவில் இவ்வளோதான் காட்டு. ஆனால் அந்த பொடுசு பொடுசாக இருக்கிறவுள்ள அந்த கனவா, அது உள்ள ஆக்டோபஸ் கனவா. அதாவது இதில் பல லட்சம் கனவா இருக்கு. நிறையா இருக்கு முட்டை. இன்னும் நிறையா இருக்கு முட்டை. உங்களுக்கு காட்டுன்ற காட்டி ரொம்ப ரிஸ்க் எடுத்து எடுத்தது. இது உள்ள ஆக்டோபஸ் முட்டை தெரியுது. ஆனால் இப்போ முட்டையை கையில் எடுத்தனால ஒன்று பொறிக்காமலாம் போகாது. இப்போ நாங்கள் தண்ணியில் விட்டாலுமே அது என்றைக்கு பொறிக்குதோ அந்த டயத்தில் கண்டிப்பான முறையில் பொறிச்சிடும். தெரியுது, அந்த நம்பிக்கையெல்லாம் நாங்கள் எடுப்போம். அதுதான் உண்மை. இப்போ பாருங்கள், உங்கள் கண்ணு முன்னாடி அவளத்தை விட்றேன். எல்லாமே முட்டை பொறிச்சிடும். எல்லாமே வருங்கால உயிரினம் தான். எல்லாமே வந்து வணக்கம் உங்கள் மீனவன். இந்த நண்டு கடல்லே மிக பலசாலி நண்டு. இந்த நண்டு தான் நண்டை பார்த்துக்கிறீங்க, மிக பலசாலி நண்டு. இந்த காலை உடைக்கிறவங்களே எங்களை சொல்லுவோம். யார் இந்த காலை உடைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நான் முழு பங்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். இந்த காலை உடைக்கிறவங்களுக்கு, ஏன்னா அவ்வளோ பலமாக இருக்கு இந்த காலு. இந்த காலை உடைக்கிறேன் பாருங்க. இந்த காலை உடைச்சிட்டேன்னா இது வந்து இந்த காலை சமைச்சு இந்த சுட்டு சாப்பிட்டா கஞ்சி செமையா இருக்கு. நாங்க இதை தான் சுட்டு கஞ்சி குடிப்போம் கடல்ல. இந்த ரெண்டு காலையும் இந்த கால் ரெண்டே உடைச்சோமா, இது கால் உடைச்சாலும் இது மீண்டும் கால் வளர்ற அளவுக்கு உள்ளதுதான் நண்டு. நண்டின எல்லாமே கால் உடைஞ்சாலும் அது மீண்டும் வளர்ந்துடும் நண்டுல. அதுக்கப்புறம் அந்த நண்டு பாம்பு சட்டையை கழுற மாதிரி இது ஓட கலட்டிடும். கலட்டி அப்படி இதுதான் இந்த நண்டு. பாத்துக்கிறேங்க, நண்டு இனமே திரும்ப கால் உடைஞ்சாலும் மனித மாதிரி கிடையாது, வளர்ந்துடும்.
தண்ணியில விட்டு. வணக்கம், உங்கள் மீனவன். எல்லாரும் கடல்ல ஆமையை பத்தி சொல்லுங்கன்னே சொல்லுங்க, நிறைய பேர் கேட்டாங்க. நான் சொல்றேன், அதை பிடிக்கக்கூடாது, அதனால உங்கள்கிட்ட அதை காமிக்காமல் சொல்கிறேன். ஆமை வந்துக்கிட்டு கடலிலேயே அதிக வருஷம் வாழ்கிற உயிரினம் அதுதான். அதுடைய உடல் மிகவும் வலிமை வாய்ந்தது, அதை வந்துக்கிட்டு எளிதில் எந்த மீனுமே தாக்க முடியாது. ஏன்னு கேட்டால் அதுக்கு தாக்க அந்த மீனை தாக்கணும்னா அதோடைய கழுத்தின் பகுதியில் மட்டும்தான் தாக்க முடியும். அந்த கழுத்தையுமே அது ஓட்டுக்குள்ளே உள்ளே இழுத்து வைக்கிற அளவுக்கு அது தன்மை கொண்டது ஆமை. அதனால் அதை எளிதிலிருந்து தக்க முடியாது. அதனால் அது ரொம்ப வருஷங்கள் வாழக்கூடிய ஒரு உயிரினம். அது வந்து முட்டை தான் போடும். அது இந்த கோழி முட்டை மாதிரி ஒவ்வொரு முட்டையாக போடாது. எல்லா முட்டையும் தன் உடலுக்குள்ள சேகரித்து ஏதாவது ஒரு தீவுலையோ தீவு கரையிலையோ இல்லை ஏதோ கரை ஓரத்துலேயோ பள்ளந்தோண்டி முட்டையிடும். அது என்னென்னா ஏதாவது ஒரு பௌர்ணமி நிலவு வெளிச்சத்தில் தான் முட்டையிடும். தாமல் பள்ளந்தோண்டி விடும். ஒரு முட்டை ரெண்டு முட்டையெல்லாம் விடாது. அது நூறுக்கு மேலே, அது என்ன முடியல, நூறுக்கு மேலே முட்டையிடும். அதுதான். ஆனால் ஏன் நூறுக்கு மேலே முட்டையிடுது, அப்போ ஏன் அது அரிய வகை உயிரினம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆமை தன் முட்டையிட்டு அந்த கரையோரத்தில் அந்த தண்ணியில் அது காற்று கிடக்கும். அது குஞ்சு பொறிச்சு வெளியே வரும். வெளியே வந்ததுக்கப்புறம் தன் குஞ்சையே அது தன் தின்றும் தின்னுறும். அவ்வளோ குஞ்சுகளையும் அது தின்றும். அதில் ஏதாவது ஒன்று தப்பிச்சு போகிற ஆமை குஞ்சுகளை மட்டும்தான் கடலில் உயிர் வாழும். அதனால தான் அது மிக அரிய வகை உயிரினம். அது வந்துக்கிட்டு இப்போ ஒரு மனிதன் 100 வருஷம் வாழ்கிற மனிதனை கொண்டாலே அவங்களுக்கு மிகப்பெரிய தண்டனை. அப்போது ஒரு ஆமை அது 300-400 வருஷம் வாழும். அப்போ 4 மனிதர்களை கொள்றதுக்கு சமம். அதை கொன்னால் மிகப்பெரிய தவறு. அதனால் எந்த மீனவர்களும் ஆமையை கொல்ல மாட்டோம். ஹாய் நண்பா, சூரியன் கிளம்புறத பாருங்க. கடலில் எங்களுக்கு கிடைக்கிற பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்குமா தெரியல. சூரியன் முழுசாக கிளம்புறதையும் அடைகிறதையும் எங்களால் மட்டும்தான் பார்க்க முடியும். நான் தான் உங்கள் மீனவன் சொல்கிறேன், கேளுங்க. சூரியன் கிளம்புறதை பாருங்கள். அது கிளம்பும் போதே உயர மேகம் மறந்துருச்சு. அதனால் அந்த கிளம்புது இப்போ கடலை விட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கு. பாருங்கள் எப்படி கிளம்புதுன்னு. கிளம்பிக்கிட்டு இருக்கும்போதே மறையுது. உயர மேகம் மறைச்சிட்டு கரெக்டாக சூரியன் கிளம்புவது. சூரியன் கிளம்பிருச்சு. இப்போ கடல் விட்டு உயர வருது. கரெக்டாக உயர மறைச்சிட்டு வந்துருக்கீங்களா? கடலை விட்டு உயர கிளம்பிடுச்சு சூரியன். உயர கிளம்பிட்டு பாருங்க சூரியன். வணக்கம், நான் உங்கள் மீனவன். இல்லை, ஏன்னா இப்போ பார்த்தாலும் என் கமாண்டை படிச்சு அது ஒரு குறையாக சொல்லிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு நினைக்காதீங்க. ஒருத்தர் சொன்னார், எனக்கு அவருக்கு லென்த்தாக பதில் சொல்ல முடியல, அதனால தான் அந்த வீடியோ. ஆனால் ஒருத்தர் கேட்டால் அண்ணா முத்து குளிப்பியலானே அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கு ஒருத்தர் சொல்லியிருந்தார், அவரை முதல்ல குளிக்க சொல்கிறா அப்புறம் முத்து குளிக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார் கமாண்டில். நாங்கள் ஏன் இப்படி இருக்கோன்னு சொல்கிறது தெரியாமல் அவர் பேசுகிறான்னு நினைக்கிறேன். கடல் பொதுவாகவே கடல் உப்பு, உடம்புல உப்பு படிஞ்சிருக்கும். இன்னொன்று கடல் விடுற கடலில் விடுற சேர், அந்த சேர் மேலே பட்டால் இவ்வளோ அழுக்காக இருக்குன்னு சொல்லி தெரியும். அப்புறம் அந்த பாசி, அந்த பாசியில் உள்ள மகளிர் கண்ணில் பட்டாலே கண் எரியும். அதனால ரெட் கலரோடு எங்கள் கண் இருக்கும். அப்புறம் இது எங்கள் உடம்புக்கு பிளாக்காக இருக்கும். சூரியன் உயர்ந்ததுலாம் அடையிற வரை நாங்கள் வெயிலே இருப்போம். இது எதுவுமே எங்களுக்கு அசிங்கம் கிடையாது. இது எங்களுடைய அடையாளம், ஓகேவா? இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டீங்களோ அது தெரியாது. இது எங்கள் தவறு கிடையாது, முன்னே என்னைய படைத்த கடவுள் தவறு, அவன் பண்ண தவறு. இது தெரியுதான் மீன் எந்த அளவுக்கு வருது, அந்த மாதிரி லைக் உள்ளட்டும். உழைக்கிறவனுக்கு லைக் போட மாட்டாங்களா? வணக்கம், நான் உங்கள் மீனவன்.
உங்களுக்கு பாய் மரத்தை நான் காமிச்சதில்ல இது வரைக்கும், இப்போ பாய் மரத்தை காமிக்கிறேன் பாருங்கள். காற்று வேகமாக அடிக்கிறது, அதனால நாங்கள் பாய் மரத்தில் போய்கிட்டு இருக்கோம். பாருங்கள் அலைகளை பாருங்கள் எப்படி நீங்கள் இருக்குன்னு. அலைகள் இருக்கிற டீசல் ரேட்டுக்கு இன்ஜின்லேயே ஓடுனா கட்டுப்படி ஆகாது, அதனால தான் பாய் மரத்தில் நாங்கள் ஓடுறோம். டீசல் ரேட்டு இன்னும் ஏற்றிக்கிட்டே போகிறாங்க, எங்களுக்கு கட்டுப்படி ஆக மாட்டுக்கு வர்ற தொழிலுக்கு. இது பாருங்கள், இது எல்லாமே முள்ளிச்சங்கு, இது வந்து இன்றைக்கி நாங்கள் பிடிச்சது. இது எல்லாமே ஒரே லக்கத்தில் வந்தது, மலை மாதிரி தான் இருக்குது, கடலுக்குள்ளே இப்படி தான் இருக்குது மலை மாதிரி. இப்படி ஒன்று மேலே தான் இருக்குது இந்த சங்கு. இந்த சங்குடைய சிறப்பம்சம் என்னென்னா, ஒரு சங்கு மேலே ஒரு சங்கு தான் முட்டையிடும். இந்த பாருங்க, இதுதான் இந்த முட்டை, இந்த சங்குடைய முட்டை. இப்போ இது வந்துக்கிட்டு இது ஆண் சங்குன்னா இது மேலே வந்து ஒரு பொன் சங்கு வந்து முட்டை விடும். இப்படி தான் சங்கு மேலே தான் ஒவ்வொன்று முட்டை விடும். இதில் எல்லாம் மாற்றி சங்குக்கு மேலே தான் முட்டை ஓட்டுக்குறீங்க. நாங்கள் இதை பிச்சு கீழே ஓட்டு. வணக்கம், உங்கள் மீனவன். நான் ரெண்டு நாளுக்கு முன்னாடி கடலில் வலை விட்டு வந்தோம்மா, இப்போ அந்த வலையாக தண்ணிக்குள்ளே உள்ள வலையை நாங்கள் கொழுவ போகிறோம். இதுதான் கொண்டி. தூய் பண்ணுங்கம்மா, இது தண்ணிக்குள்ளே ஓட்டு நாங்கள் இழுப்போம். ஓட்டை வச்சு வலையை தண்ணிக்குள்ளே கிடக்கிறதுக்கு நேரம் இழுப்போம். இழுத்தோம்னா அந்த தண்ணிக்குள்ளே உள்ள வலையை அது கொழுவிட்டு வரும். இப்போ இழுக்கிறாங்களா, இப்படி அப்படியே போட்டு அப்படியே கொண்டுக்கிட்டு அப்படியே போய்கிட்டே இருப்போம். அப்படியே தண்ணிக்குள்ளே அது வந்துக்கிட்டே இருக்கும். கல் அந்த கீழே ஓடி தரவடியே கீழே வலை கிடக்குமா, அந்த வலையில் இது கொழுவு கொழுவும் போது காற்று கொழுவிருச்சு, தண்ணிக்குள்ளே உள்ள வலையை கொழுவிருச்சு. இப்போ நாங்கள் அதை வாங்குகிறோம், இழுக்கிறோம் இழுக்கிறோம் பாருங்க. வணக்கம், நான் உங்கள் மீனவனுடைய தம்பி பேசுகிறேன். முத கடல் ஃபஸ்ட் கடல் போகிறோம், ஆனாலும் அந்த புயலுக்கு உண்டான சீற்றங்கள் இன்னுமே வந்துக்கிட்டு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அது ஒரு ரெண்டு நாளாச்சும் அந்த புயலுக்கு பின் அந்த மார்ஷாக்கள் அலைகள் கொஞ்சம் உரமாகவே அடிக்கும், அதனால் அந்த மார்ஷா அலைகள் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குது. இன்றைக்கி ரெண்டு நாள் கழிச்சு தான் அது கொஞ்சம் சாஃப்டாக நார்மலுக்கு வரும். இருந்தாலும் இன்னைக்கு எங்கள் வலைகளை நாங்கள் கண்டிப்பாக பிடிச்சி ஆகணும், இல்லைனா ரொம்ப ஒன்றும் ரொம்ப சிரமமாயிரும். அதனால் நாங்கள் போகிறோம். மறுபடியும் இவ்வளோ மாசாக்கு அப்புறமா அண்ணன் ஏன் ஸ்டெடியாக நிற்காப்பிலனா, அந்த மீனவனுக்குள்ளான அது ஒரு பாணி. அந்த முன் பெருவரல் ரெண்டையும் மூணிக்கிட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நின்றா எவ்வளோ பெரிய மாசானாலும் நம்ம ஸ்டெடியாக. ஒரு மருத்துவ குணவுல மீன் இதை வந்துக்கிட்டு அதிகபட்சம் இந்த மாசமா இருக்காங்க, குழந்தை பார்க்குறாங்களா, அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. ஏன்னு சொல்லி பார்த்தா, இதை அவிச்சு மஞ்சள் புளி இல்லாம மஞ்சள் வெள்ளப்பூடு தேங்காய் அரைச்சி ஊற்றி அவிச்சு சாப்பிட்டா அவங்களுக்கு நல்ல பால் ஊறு. இன்னொன்று குறுக்கு வலியும் கேட்கும் இந்த பீஸ்னால, இது காரம், இதனால குறுக்கு வலிக்கு ரொம்ப நல்லது, பாலும் நல்லா ஊறு இந்த மீன் பார்த்துக்கிறீங்க. இதுக்கு வந்து வளர்ச்சி அவ்வளோ பெருசுனா இதுதான், இதை விட கொஞ்சோன்னு பெருசாக இருக்கலாம் அவ்வளோதான். இது பெரிய மீனாக இருக்காது, அதே மாதிரி இது ரொம்ப விலை உசந்ததும் கிடையாது. மேக்சிமம் இந்த சைஸ் இதை விட கொஞ்சம் பெருசுனா கிலோ 200 ரூபா இருக்கும், அவ்வளோதான் பார்த்துக்கிறீங்க. மறுபடியும் நான் பயன்பட்டுருக்கேன் இதுதான். இந்த மீனை வச்சு நாங்களும் பயனடைஞ்சிருக்கோம். எங்கள் வீட்டுக்கு மருத்துவம்னா எங்கள் என் மொண்டாடி குழந்தை வரைக்கும் போது இந்த மீன் தான் நாங்கள் அதிகமாக வச்சு. கிளி மீன் அரை கிலோ, ஒரு மீன் அரை கிலோ
350 ரூபா ஒரு கிலோ அந்த மீன். பாருங்க இந்த மீனே அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ இந்த மீன் உயிரோடு தான் இருக்குது, இப்போ தான் முடிச்சோம் ஃப்ரெஷ்ஷாக. பாருங்க ஜல்லி பீஸ் பிடிக்காத அண்ணன், அண்ணன் ஜல்லி பீஸ் பிடிச்சிட்டாப்ல. என்ன பாத்துக்கிறீங்க, ஜல்லி பீஸ் ஜல்லி பீஸ் பாருங்க ஜல்லி பீஸ். இந்த கொடி இருக்கா, இது கொடி வந்துக்கிட்டு இந்த கருப்பு தோல்ல வட்டம் அரிக்கு. இந்த கொடி வந்துக்கிட்டு உள்ளங்கையில வட்டம், அந்த உள்ளங்கையில வரும்போது ஒண்ணுமே செய்யாது. இதே கருப்பு தோல்ல வட்டம்னா அரிக்குது. இந்த ஜல்லி பீஸ்ல வந்துக்கிட்டு கொடியா பீஸ் இருக்கு, ஆள் உயிரை கொள்ற பீஸ் இருக்கு. ஆனா இது சாதாரணமான பீஸ்ல அவ்வளவு ஒன்றும் அரிக்காது. இந்த பீஸ் வணக்கம். நான் உங்கள் மீனவன். நான் ஒரு யூடியூப் சேனல் ஓபன் பண்ணியிருக்கேன். அந்த யூடியூப் சேனல் பேர் வந்துட்டு உங்கள் மீனவன் முக்கியம். அது நிறைய பேர் என்னுடைய யூடியூப் சேனல்ல என்னுடைய வீடியோ எடுத்து நிறைய பேர் போட்டிருக்காங்க. அது நீங்க தேடினா கூட என்னுட்டு வேற வேற ஐடி உங்கள் மீனவன் உங்கள் மீனவன் சொல்லி நிறைய பேர் போட்டிருக்காங்க. நீங்கள் நான் கீழே இந்த வீடியோ கீழே நான் என்னுடைய லிங்க் போடுறேன். நீங்கள் அதை லிங்க் கொடுத்து என் வீடியோவை பார்த்து நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. நான் இதில் வந்துக்கிட்டு என்னால் முடிஞ்சால் கரெக்டாக இதில் என்ன 15 செகண்ட் மிஞ்சி மிஞ்சி அவ்வளோதானே வீடியோ போட முடியுது. ஆனால் என்னூட்டில் நான் யூடியூப்பில் வந்து 2 நிமிஷம் 3 நிமிஷம் இன்னும் லென்த்தாக இன்னும் கொஞ்சம் நல்லாவே நான் யூடியூப்பில் வீடியோ போடுறேன். உங்களுக்கு எல்லோரும் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக எனக்கு மியூசிக்கலியில் ஆதரவு கொடுத்த அளவுக்கு யூடியூப்லேயும் கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நன்றி நண்பா. வணக்கம். நான் உங்கள் மீனவன். எல்லோரும் வளம்புரி சங்க ரொம்ப அசால்ட்டாக நினச்சிக்கிட்டு வீடியோவில் வளம்புரி சங்கு தாங்க நண்பா, வளம்புரி சங்கு வீடியோ போடுங்க அப்படின்னு எல்லோரும் வளம்புரி சங்கை பற்றி ரொம்ப ஆச்சரியம் கேட்கிங்க. வளம்புரி சங்குன்னு சொல்கிறது, அதை நான் நிறையா வீடியோவில் அதை பற்றி சொல்லிட்டேன். ஆனால் நீங்கள் பார்க்காம கேட்கீங்கன்னு நினைக்கிறேன். அது வந்துக்கிட்டு மிக மிக அரிய வகை சங்கு. அது அவ்வளோ எளிதில் கிடைக்காது. நானே 18 வருஷம் தொழில் பார்த்துருக்கேன். ஆனால் இது வரைக்கும் பார்த்ததில் கேள்வி மட்டும்தான் பட்டிருக்கேன். அது மதிப்பே கிடையாது, அதுடைய இது மதிப்பே கிடையாது. அது வந்தால் உலக பணக்காரங்களை நடுவில் வச்சு ஏலம் கூடுற ஒரே பொருள் வந்துக்கிட்டு அந்த வளம்புரி சங்கு. அந்த சங்கு அவ்வளோ எளிதில் கிடைக்காது. ஆனால் நீங்கள் எல்லோரும் என்னமோ சாதாரணமாக வளம்புரி சங்கு தாங்க நண்பா காமிங்க நண்பா அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு அதை காமிக்கவோ அது முடியலை. அது எனக்கு நீங்கள் ஓயாமல் கேட்கும்போது காமிக்க முடியாமல் போகிறது எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி மாதிரி இருக்குது. நீங்கள் கேட்குறது என்னால் பண்ண முடியலையே அப்படின்னு. அது கண்டிப்பாக பண்ண முடியாது நண்பா. வணக்கம் உங்கள் மீனவன். எல்லோரும் கனவா முட்டையை பற்றி போட்டேன். அது கனவானா எப்படி இருக்குன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவில் போடுறேன், பார்த்துக்கிறீங்க. வணக்கம். நான் உங்கள் மீனவன். இது என்னன்னா, இதுதான் கனவா. கனவா எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த கனவாவுடைய முட்டை இது தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கனவை முட்டை போடுற இனம்னு. ஆனால் அந்த முட்டையை காமிக்கல, நல்லா பார்த்துக்கிறீங்க. இதுதான் கனவாவுடைய முட்டை. நல்லா சூம் பண்ணிடுறா, பக்கத்தில் வாடா இருறா காமி பார்த்துக்கிறீங்க. இது ஓட்டு கனவான்னு சொல்லுவாங்க. ஸ்குட்டு தனியாக இருக்குது, அக்டோபஸ் தனியாக கனவா, இது எல்லாமே கனவாயினோம். இது வந்து ஓட்டு கனவான்னு சொல்லுவாங்க. அந்த கனவுடைய முட்டை இது, நல்லா பார்த்துக்கிறீங்க. இதுதான் அந்த கனவாவுடைய முட்டை. இது லட்சக்கணக்கில் ஓடும் ஒரு கனவா முட்டை. ஹாய், நான் உங்கள் மீனவன். இந்த சங்கை பாருங்கள், இது வந்து பிள்ளையார் சங்கு. இதை நாங்கள் பிள்ளையார் சங்குன்னு சொல்லுவோம். பார்த்துக்குறீங்க நல்லா, பிள்ளையார் சங்கு நல்லா அழகாக இருக்கா. பிள்ளையார் சங்கு இது வந்துக்கிட்டு, இது வந்து பொன் சங்கு, இது வந்து ஆண் சங்கு. பார்த்துக்குறீங்க, இது எல்லாமே உயிரோடு இருக்குது, அழகாக இருக்குல்ல, உயிரோடு இருக்குது. இது நமக்கு தேவையில்லாது, அதனால் தண்ணியில் விட்டுருவோம். தண்ணி அப்படியே அப்படியே கட் பண்ணு. ஹாய், நான் உங்கள் மீனவன். நான் ஏற்கனவே சங்கை பற்றி நிறையா வீடியோ போட்டுட்டேன். அது எப்படி வளருது, எப்படி சாகுது, அது எல்லாத்தையும்
சங்காது இருக்கு. இதே மாதிரி ஒரு 30 அறை இருக்கு இந்த சங்கு முட்டையில். இதுக்குள்ளதான் பிறக்கும் சங்கு. இந்த இது வந்து சங்கு முட்டை, நல்லா தெரிஞ்சுக்கிறீங்க எல்லாரும். இது சங்கு முட்டை, இதுக்கெல்லாம் சங்கு பிறக்கு. பிறந்து பெருசாகி இப்படி வளரும், வளர்ந்து அப்படி பெருசாக நான் ஏற்கனவே அதை போட்டிருக்கேன். அது எப்படி வளரும் இல்லை வளர் அப்படின்றத வீடியோவில் போட்டிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க. இந்த சங்கு முட்டையில் எல்லாமே கழித்து முட்டை இந்த குஞ்சுகளாக கீழே போயிடுச்சு. இது வெறும் கூடு தான், இது எல்லாமே பிறந்துருச்சு. இந்த முட்டையில் உள்ள எல்லா குஞ்சுகளுமே பிறந்து கடலில் கலந்துருச்சு, இது வெறும் கூடு மட்டும்தான். ஹாய், நான் உங்கள் மீனவன். ஒருத்தர் கேட்டார், அண்ணே இந்த கனவா இருக்குல்ல அது வந்துக்கிட்டு முட்டை போடுமா இல்லை குட்டி போடுமா அப்படின்னு கேட்டார். அந்த கனவை வந்துக்கிட்டு ஒரு முட்டை போடும், அந்த முட்டை போட்டு குஞ்சு பொறிக்கிற இனம் தான் அது கனவா. அந்த முட்டை நேற்று எடுத்து வச்சுருந்தேன் நான் எல்லாத்தையும், அதை வீடியோ பண்ணி அந்த கனவை அதுக்குள்ளே இருந்துச்சு உயிரோட, அதை எடுத்து போட்டலான்னு நினைக்கும் போது தான் காற்று புயல் வந்து நிறையா சிரமப்பட்டு எதையுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு. அடுத்த தடவை கண்டிப்பாக சனிக்கிழமை நான் கடலை பற்றி கண்டிப்பாக ஏதாவது ஒன்று போடுவேன். இன்னொன்று, நிறையா பேர் கடலை பற்றி தெரிஞ்சுக்கிற ஆசைப்பட்றீங்க, ஏதாவது சந்தேகம்னா கடலை பற்றி இருக்குன்னா இந்த கமெண்டில் கேளுங்க, நான் அதுக்கு வீடியோ போடுறேன். இன்னொன்று, அந்த கடல் கண்ணி அந்த சொன்னல ஆவுளியா மீன், அந்த மீனை ஃபோட்டோ எடுத்து போடுங்கன்னு சொன்னாங்க. அது அரசு தடை செய்யப்பட்ட பொருள், அதை நான் ஃபோட்டோ எடுத்தாலோ இல்லை அதை எடுத்து கையில் வச்சுக்கிற மாதிரி காமிச்சா கூட சாமீனே இல்லாத 7 வருஷம் சிறை தந்தாங்க, சரியா? அதனால தான் அதை நான் காமிக்கலை. ஹாய், நான் உங்கள் மீனவன். நிறைய பேர் கேட்டாங்க கமெண்டில், அண்ணன் நீங்கள் இதுவரைக்கும் கடலை பார்த்து உங்களுக்கு பயமாக தெரியாதா அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் இதுவரைக்கும் நான் கடலை பார்த்து ஒரு நாள் கூட பயந்தது, நேற்று கடலை பார்த்து பயந்துட்டேன். ஏன்னா அப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, பாயில் ஓடி வந்துக்கிட்டு தான், பாய் மரம் இல்லாமல் பாயடிச்சு ஓடி வந்துக்கிட்டு தான். அப்போ என் தம்பி சொல்கிறான், டே என்னமோ கருப்பாக இருட்டாக ஒரு மாதிரி என்னமோ நடக்க போதோட கடலில் பாயை போடுறான்னு இருக்கேன். பாயை பிடிச்சிருக்கோம், பிடிச்சி 5 நிமிஷம் ஆகலை. காற்று புயல் மழை சமாளிக்க முடியல, போட்டில் நான் மியூசிக்கல் ஏதாவது பண்ணலாமேனு சொல்லி நிறையா வித்தியாசமான கடலில் உள்ள உயிரினங்களை எடுத்து வச்சு ரெடி பண்ணிக்கிறேன். அதோட அந்த காற்று வந்துச்சா எங்கிட்டு போச்சு என்ன பண்ணுச்சுன்னு இல்லை, எல்லாமே போயிருச்சு. எனக்கு இது வரைக்கும் உயிர் பயம் வந்ததில் அன்னைக்கு வந்துச்சு. நான் எனக்கு கடவுள் நம்பிக்கைலாம் அவ்வளோ கிடையாது, ஆனால் நான் அன்னைக்கு தான் எல்லா கடவுளையுமே வேண்டினேன், கடவுளே என் பொண்டாடி பிள்ளைகள்லாம் நல்லபடியாக நான் கரவி பார்க்கணும் அப்படின்னு பயம் கொடுத்துருச்சு. நம்ம போய் பார்த்துருவோமா, நம்ம குடும்பம் இருக்கே, நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு பயங்கரமான பயம் வந்துருச்சு. ஹாய், நான் உங்கள் மீனவன். இப்போ கையில் வச்சுருக்கேன், அது வந்துக்கிட்டு சிங்கி இறால்னு சொல்லுவோம். அதில் 3 ரகம் இருக்குது, சிங்கி இறால், மணி இறால், மணிச்சிங்கிறாள், தாளஞ்சிங்கிறாள், கிளிச்சிங்கிறாள், இப்படி 3 ரகம். ஒவ்வொன்றும் ஒரு 2, ஃபஸ்ட்டு ரகம் 5000, செகண்ட் ரகம் 3000, தேர்ட் ரகம் 2000, இப்படி ஒவ்வொரு ரகமாக இருக்கும் அது அந்த சிங்கி. அது இப்போ அந்த சிகப்பாக இருக்குது பார்த்தீங்கன்னா, அது செனை, அது செனை பிடிச்சிருக்கு. அதுக்கெல்லாம் அது குட்டி. இது இன்னொன்று, இது உயிரோடு பிடிச்சி கொடுத்தா தான் காசு, செத்துட்டுனா காசு கிடையாது அவ்வளோவா. உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் இதுக்கு மதிப்பு. இதெல்லாம் கடலில் அதிகமாக கிடைக்காது, ஏன்னா இவ்வளவு விலையிலலாம் பிடிக்கல, அப்போ உங்களுக்கு காசு நல்லா வருமே அப்படின்னு எல்லாம் நினைக்கலாம். இதெல்லாம் கம்மியாக தான் வரும். இப்போ மாது ஒன்று வரும், ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் இந்த சிங்கியை. அவங்க யாருமே சரியாக விளங்கலை நண்பா, எங்களுக்கு இன்னொரு ஆட்டை போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்காண்டி தான் நான் இதை எடுத்து போட்டுருக்கேன். இது வந்து 2வது ரகம். இது வந்து ஸ்டார், கடலில் வாழ்கிற ஒரு உயிர் தான். பார்த்துக்கிறீங்க, நல்லா பார்த்துக்கிறீங்க, நல்லா பார்த்துக்கிறீங்க. செம்ம கூர்மையா இருக்கு, குத்துச்சுன்னா பயங்கரமா கையில ரத்தம் வரும். இது வந்து பிடிக்க கூடாது, இது அரசு தடை செய்யப்பட்ட உயிரினம், அதனால இங்கிட்ட கண்ணிக்கிறேன். அதனால இதை தண்ணியில விட்டுருவோம் உயிரோடைய. ஹாய், நான் உங்கள் மீனவன். எல்லாரும் கேட்டாங்க, அண்ணா நீங்க நல்லா மீன் பிடிக்கீங்க, கடல்லையே பெரிய மீன் என்ன மீன் பார்த்துருக்கீங்க கேட்டாங்க. அது அந்த மீனுக்கு பேர் பனை மீன். என் கணிப்பில் அது ஒரு 10 டன் எடையாவது இருக்கும். அது எங்கள் போட்ட விடையெல்லாம் பெருசு, அவ்வளோ பெரிய மீன். மீனவன், நாங்கள் மீன் சுட்டு கஞ்சி குடிக்க போகிறோம். இப்போ எப்படி மீன் சுட போகிறோன்னு பாருங்கள். எங்கள் மாமா மீனை வெட்டுறாங்க பாருங்க, மீனை வெட்டுறாங்க. இன்னமும் கடலுக்கு போனால் மீன் அப்படியே சும்மா கடக்க அப்படியே போட்டு அள்ளி போட்டுக்கிட்டு எளிதாக வர்றான் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க.
மீனை ஒன்றா எவ்வளோ கஷ்டம்னு சொல்கிறத நான் ஒரு சின்ன இதாக சொல்கிறேன். நாம் பட்டு நாங்கள் வர்ற இதாக சொல்கிறேன், நாங்கள் நைட்டு 12 மணிக்கு இங்கேருந்து மீன் பிடிக்கிறதுக்கு போவோம். நைட்டு 12 மணிக்கு பா 4 ஓர்வை போட்டு மூடி இருந்தாலே கூதல் பிச்சுக்கிட்டே அடிக்கும். அந்த மாதிரி கூதலில் கூட பொருட்படுக்காமல் போனோம். போட்டில் போனால் அலை வேகமாக அடிக்கும், அலை போட்டில் மோதி தண்ணி மேலே தெளித்து அப்படியே 20 ஓடும்போதுலாம் குளிச்சுக்கிட்டே தான் ஓடுவோம். இந்த 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஓடுவோம், குளிச்சுக்கிட்டே தான் ஓடுவோம். அப்படியே அடிக்கும் பாருங்கள் கூதல், அதுக்கு வந்துக்கிட்டு சொல்ல வார்த்தையே இல்லை. அப்படியே நடுங்கி போவோம் அவ்வளோ பேர். கூதலில் ஆடி அப்படியே கஷ்டப்பட்டு இடத்துக்கு போய் வலையை விட்டுட்டு மறுபடி காலையில் வலை வாங்க ஆரம்பிப்போம். ஆரம்பித்தா வாங்கிக்கிட்டே இருப்போம். சூரியன் உச்சிக்கு கிளம்பிடும், உச்சியில் கிளம்புனா அடிக்கவும் பாருங்கள் வெயில். அப்படியே அடித்த தண்ணி உள்ள அப்படியே உடம்புல ஈரம் புள்ள அப்படியே உப்பாக மாறும். அப்போது ஒரு காந்தும் பாருங்கள் உடம்பு. அப்போ ஏண்டா நம்மளை மீனவனாக கடவுள் படைத்தான் அப்படின்னு மனசுக்குள்ள அப்போ தான் எங்களுக்கு அந்த எண்ணம் தோணும். அவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும், இவ்வளோத்தையும் கடந்து போய் மீனை பிடிச்சா பா இன்றைக்கி இருக்கிற டீசல் ரேட்டுக்கு நாங்கள் பிடிக்கிற மீன் கம்மி நட்டோம். அப்படியே மன நொந்து என்னடா கடவுளை இப்படி பண்ணுறியடா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு போனா அதில் ஒரு மீனவன் சொல்லுவான், உர்றா இன்னைக்கு கடல் தாய் கொடுக்கலைன்னா நாளைக்கு இப்போ கொடுப்பாடா, வாங்கடா கரைய போவோம்னு சொல்லி நம்பிக்கையோடு கரைய போவோம். இதுதான் மீனவன் வாழ்க்கை. வணக்கம், உங்கள் மீனவன். நீங்கள் சுறா மீன் கேட்டியா? இந்த பாருங்க உங்களுக்காண்டி சுறா மீன். வணக்கம் உங்கள் மீனவன். நாங்கள் எல்லாரும் தீவுக்கு வந்திருக்கோம். இதுதான் உப்பு தண்ணி தீவு பாருங்க. எல்லாரும் தீவுக்கு வந்தால் வீடியோ போடுங்கன்னு சொன்னீங்கல்ல, அதனால தீவுக்கு வந்திருக்கோம் பாருங்க. இதுதான் கடல், கடல் இருக்கா? இதெல்லாம் இப்போதைக்கு செடிகள் தான் இருக்கு, நாங்கள் இன்னும் மரங்களுக்குள்ள போகல. அங்கிட்டு தெரியுது வருங்க, அது மரம். அந்த ஒரு போர்டு வச்சிருக்கு, அதை அரசு வச்சிருக்கு, இந்த பூங்காவை பாதுகாக்கணும்னு சொல்கிறாங்காண்டி. யாரும் இதை சேதப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்காண்டி. அந்த ஒரு கருப்பாக இருக்கு பார்த்தீங்கன்னா, அது ஒரு போர்டு. கல்லுங்க எப்பவுமே தீவுகள் அதிகமாக கிடக்கும். இந்த இப்படி கல்லுகள் தீவுக்கு அடையாளமே இந்த கல்லுகள் அதிகமாக கிடக்கும். இது வந்து தீவில் அழிஞ்ச ஒரு பெரிய மீனுடைய எலும்பு பாருங்க. தீவில் அழிஞ்சு கிடந்துருந்துருக்கு, நாங்கள் இப்போ தான் எடுத்தோம் தீவில். இந்த இருக்கு பாருங்க, இது தீவுகளில் உள்ள அந்த இது மரம், இது சும்மா செடி பூ, தீவில் உள்ள பூக்கள். இந்த இருக்கு பாருங்க, இதெல்லாம் தீவில் உள்ள இது, இதெல்லாம் உப்பு தண்ணியில் வந்துக்கிட்டு வளர்கிற செடிகள் பாருங்க. எப்படி பூ பூத்துருக்குன்னு பாருங்க, நல்லா. வணக்கம் உங்கள் மீனவன். பாருங்க எல்லாரையும் டிக்டாக் ஃப்ரெண்ட்ஸுங்க தான், எல்லாரையும் தீவுக்கு கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கோம். உப்பு தண்ணி தீவுன்னு சொல்லுவோம்ல, அந்த தீவுக்கு போய்கிட்டு இருக்கோம் பாருங்க. இது என் நண்பன் ரெனில்டன் இதாக இருக்கல, இது என் நண்பன் குப்பின்னு மூஞ்சி தெரிய மாட்டேங்குது. அப்புறம் இதெல்லாம் நாங்கள் ஒரே ஊருக்காரங்க, மூக்கு இருக்காரங்க. அப்படியே முன்ன இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாருமே டிக்டாக் ஃப்ரெண்ட்ஸுங்க தான். அவங்க எல்லாருமே அவங்க வந்திருக்காங்க. இந்த இவங்க ஒரு நண்பர், அந்த ஒரு அண்ணன் இருக்காங்க. குழந்தைய சே அப்படியா நாங்களும் வருவோம் பாருங்க எல்லோரும்.
இவங்கெல்லாம் நாங்கள்லாம் வந்துக்கிட்டு இது இது என்னுடைய ஒன்னா படித்த கிளாஸ்மேட் இவர் ஒன்னா படித்த கிளாஸ்மேட்னு சொல்கிறோம். ஆனால் எத்தனை வரை படித்தேன்னு சொன்னால் உங்களுக்கு சிரிப்பு வரும். வேறு ஆறு தான் படித்தோம். இவர் ஒரு பெரிய சிஏடி ஆஃபீஸர் பார்த்துக்கிறீங்க, மப்டியில் வந்திருக்காரு. நான் உங்கள் தமிழ் மீனவன். மிதக்கும் மீன்பிடி வலையை வந்து அவங்க வெட்டிடக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் அவங்கள நிறுத்தி நீங்கள் வேறு திசையாக போங்கன்னு சொன்னோம். ஆனால் அவங்க எங்கள் கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு அவங்க வேறு திசையாக போகிறதுக்காக நீங்கள் உங்கள் வலை எங்கே இருக்குது காட்டுங்கன்னு சொல்லிட்டு எங்களை கூப்பிட்டுட்டு போயிட்டுருக்கோம். இப்போது அவங்க எங்கள் வலைக்கு சேதாரம் இல்லாத அளவுக்கு அவங்க வந்து சுற்றிட்டு போகிறத நீங்கள் பாருங்கள். அவங்களுக்கு நான் இந்த வீடியோ மூலமா நான் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இவங்க வந்து சென்னையை சேர்ந்த இந்திய கடலோர காவல்படை நண்பர்கள். ரொம்ப நன்றி நண்பர்களே. உங்களுக்கு என்னுடைய சார்பாக, என்னுடைய படகில் இருக்கிற மீனவர் சார்பாக உங்களுக்கு மிக்க நன்றி. அவங்க அங்கே சுற்றிட்டு போகிறத நீங்கள் நல்லா பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும். நாங்கள் படகை நிறுத்திட்டோம். அவங்க பாருங்கள் கரெக்டாக அவங்க சுற்றிட்டு போகிறாங்க எங்கள் மீன்பிடி வலை வெட்டாத அளவுக்கு. உங்களுக்கு மறுபடியும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி கடலோர காவல்படை நண்பர்களே, உயர் அதிகாரிகளுக்கும் நன்றி. வணக்கம், உங்கள் மீனவன். நான் ஒரு சின்ன பேக்கடவா குட்டியாக அங்கே போகிறேன். அது இங்கிலீஷில் ஆக்டோபஸ்னு சொல்லுவாங்க, அதை காமிக்கிறேன் பாருங்கள். பேக்கடவா குட்டி இது. இதாக இருக்கா இருங்க, இதுதான் அந்த பேக்கடவா. அதோடைய குட்டி இது. பெருசு கிடைக்கல, பெருசு கிடைக்கும்போது உங்களுக்கு தர்றேன். கடிக்க பார்க்குது. இது கடிச்சதுன்னா பயங்கர விஷம். விஷம்னா உடம்புல அலர்ச்சி மாதிரி விழுந்துடும், பொடுசு பொடுசாக விழுந்துடும். எனக்கு ஆல்ரெடி இருக்கனே கடிச்சு விழுந்துருக்கு அப்படி, உடம்புல அலர்ச்சி மாதிரி. பாருங்கள், இது வந்து அதோடைய குட்டி. இது மிஞ்சம்னா ஒரு 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 10-20 நாள் தான் இது இருக்கு. மாதம் ஏய் ஏய், இது கனவா வெளியே வந்துட்டா ஒரு பேசாக இருக்கு ஒரு மாதம் தான். வணக்கம், உங்கள் மீனவன். கடலை பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டாங்க. முடிஞ்சவரை எனக்கு பதில் தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் எல்லாத்துக்கும் நிறைய விஷயங்களுக்கு பதில் சொல்கிறேன். ரெண்டு விஷயம் ஓயன் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க கமெண்டில். ஆனால் அதுக்கு என்னால் பதில் சொல்ல முடியல. காரணம், ஒன்று முத்த பற்றி கேட்குறாங்க. எனக்கு முத்த பற்றி தெரியாது, எப்படி முத்து குளிக்கணும்னு தெரியாது. தெரியாத விஷயத்தை நம்ம சொல்லி சும்மா நோஸ் கொட்டு வாங்கக்கூடாது, அதனால் எனக்கு தெரியலை. அப்படி யாராவது தூத்துக்குடி முத்துக்கு ஃபேமஸ் எப்போவுமே தூத்துக்குடி தான். அதில் யாராவது தூத்துக்குடி மீனவர்கள் யாராவது இருந்தால் அந்த முத்தை பற்றி ஒரு வீடியோ போடுங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிறது. அப்புறம் இன்னொன்று, கடலில் எப்படி பாத்ரூம் போவீங்க அப்படின்னு. அது எல்லோரும் போகிற மாதிரி தான் போவோம். அதுக்காண்டி என்ன பண்ணி காமிச்சா நல்லாவாக இருக்கும், எத்தனை பேர் பார்ப்பாங்க இதில் என்ன பண்ணி காமிச்சா நல்லாவாக இருக்கும். அதில் போட்டில் சைடில் இடம் இருக்குது, அதில் போய்க்கிறோம் பாத்ரூம். ஓகேவா, புரிஞ்சுக்கிறேங்க. எனக்கு அதை காமிக்க முடியாது. ரொம்ப நன்றி. வணக்கம், உங்கள் மீனவன். இந்த இருக்கு பாருங்கள், இது வந்துக்கிட்டு வாழை மீன். இந்த மீனை வாழை மீன் சொல்லுவோம். இது தான் கடலில் உள்ள மீன்கள்லேயே முள் அதிகமான மீன். இது தான் இந்த மீனுக்கு, இந்த மீன் வந்துக்கிட்டு ரொம்ப சமசாப்பிட ரொம்ப ருசியானது. ஆனால் என்ன, இந்த மீன் வந்துக்கிட்டு இது வந்து வஞ்சரி மீனுக்கு இணையான ருசி இருக்குது இந்த மீன். ஆனால் முள் இருக்கிற ஒரே காரணத்துக்காண்டி இந்த மீன் கொஞ்சம் மவுசு கம்மி. ஆனால் பிறந்து இந்த மீன் வந்துக்கிட்டு நல்ல 200 ரூபாய்க்கு மேலே விற்கும் கிலோ. ஆனால் இந்த மீன் பாருங்கள், இந்த மீனில் ஒட்டியிருக்க அந்த ஒரு பூச்சி, இது வந்து நாங்கள் அரட்டலைன்னு சொல்லுவோம். இந்த அரட்டலை பூச்சி வந்துக்கிட்டு இது தான் கடலில் மீன்களுக்கெல்லாம், மீன்களை ரத்தம் உரிக்கும்ல,
இப்போ நம்ம மனிதர்களை செத்து மண்ணுக்குள்ளே போனாங்கன்னா நம்மளை ஒரு புழு திங்குமா, அந்த மாதிரி கடலில் உள்ள மீன்களை தின்னா இந்த இது தான் சாப்பிடும். தின்னா கொஞ்ச நேரத்தில் எலும்பு கூட ஆக்கிரும், உள்ள ஒன்றுமே இல்லாமல் வெறும் தோல் தான், உறிஞ்சு எடுத்துரும். இதே மாதிரி நிறைய வகை அரட்டலை இருக்குது, அதில் ஒரு வகை இது. இந்த அரட்டலை நேரத்தில் உருளை ஒன்று இருக்கும், மொத்தமாக ஒரு 5 நிமிஷத்தில் அடையாளம். பயன்படுது. இது ஏதோ ஒரு மாநிலம், ஏதோ ஒரு நாட்டிலே மாநிலம் தெரியல, சரியா சொல்ல மாட்டாங்க. அங்க வந்து இது நகையா பயன்படுத்துவாங்களாம். இது வளையல் மோதிரம் எல்லாம் இதுலதான் செய்வாங்க. இந்த சங்கில இது வந்து வெண்மை பால் வர முட்டை, இதுலதான் குஞ்சு அந்த முட்டை பொறிக்கி இருக்காங்க. இந்த ஒவ்வொரு அறையிலையும் பொறிக்கி இது வந்துட்டு இந்த சங்க இனத்துலதான் வளம்புரி சங்கம் இருக்கு. ஆனா அது எத்தனையோ முட்டையில ஒண்ணு பிறக்கும், லட்சம் சங்கு கோடி சங்கு ஒரு சங்கு தான் வளம்புரியா பிறக்கு. இந்த முட்டையை நம்ம விட்டுருவோம் கடல்ல. இது போட்டு இந்த புயல் படத்துல கிளம்புற மாதிரி ஒரு மாதிரி கிளம்புது கடல் பெருசு தான். வணக்கம் உங்கள் மீனவன். நீங்க இந்த கடற்கரையில ஆர்ப்போர்கள் எல்லாம் அதிக வந்து இந்த கல்லு போட்டிருப்பாங்க, இது எதுக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு, பாத்திருப்பிய. இது என்னன்னா இந்த கல்லு அலைகளை நிப்பாட்டி பிடிக்கும். இப்போ எந்த இடத்துல அலைகள் வேகமா இருந்தாலும் இந்த கல் அலைகள் தண்ணீர் ஓட்டம் இது எல்லாத்தையுமே நிப்பாட்டி பிடிக்கும். அதனால வந்துக்கிட்டு இது இந்த கல்ல வந்துட்டு எப்பவுமே இந்த ஆர்ப்போர் சட்டி இதெல்லாம் கட்டும் போது வந்துக்கிட்டு இது போடுவாங்க. இது வந்துக்கிட்டு ஸ்டார் கல்னு சொல்லுவாங்க இந்த கல்ல, ஏன்னா இது ஸ்டார் மாடலுக்கு இருக்கு, அதனால இது ஸ்டார் கல்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் இப்போ இந்த இது வேலை நடந்துக்கிட்டு இருக்கு, இன்னும் முழுசாக முழுமையடையலை இந்த வேலை. கிட்டத்தட்ட 140 கோடி ரூபான்னு சொல்கிறாங்க. ஆனால் மச்சான் அப்படி சொல்லிக்கோங்க, 140 கோடி ரூபான்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் முழுமையடையலை, முழுமையடையவும் உங்களுக்கு திறப்பிலாம் நடக்கவும் உங்களுக்கு வீடியோ பண்ணி போடுறேன். அப்படியே அங்கே இருங்க, அங்கே பாருங்கள். இது இந்த ஊருக்கு பேர் மூக்கையூர் ராமநாதபுரம் மாவட்டம் மூக்கையூர் இருக்கு. நான் பாருங்க இதுதான். வணக்கம் உங்கள் மீனவன். நகரத்தை பத்தி நான் 3 வீடியோ கிட்ட போட்டேன், நிறைய பேருக்கு சந்தேகம் அது எப்படின்னு. நான் தண்ணிக்குள்ள போட்டு காமிச்சேன், தூக்கி காமிச்சேன். ஆனா தண்ணிக்குள்ள எப்படின்னு பிடிக்குன்னு நிறைய பேர் கேட்டாங்க. அது எப்படின்னு பிடிக்குன்னு சொல்றேன். இந்த பாருங்க, இது நங்குரம். இது வந்து போட்டு அம்மா இந்த கயிறு வந்துட்டு ரோப்பு, இதை நாங்க போட்டுல வச்சு இப்படி மடக்கிட்டோம்னா போட்டு இப்படி இழுத்துச்சுன்னா இப்படி போய் பிதஞ்சுக்கிறோம். இது எப்படி பிதஞ்சிருக்கு, இழுக்க வராது. இந்த மாதிரி தான் கடலுக்குள்ள பிடிச்சிருக்கும். இப்போ நான் எவ்வளோ லென்த்தாக இழுக்கிறேன், இப்போ போட்டில் இதை கட்டிட்டோம், இந்த கயத்தை கட்டிட்டோம்னா போட்டு இப்படி இழுக்கும், இழுக்க வராது, உள்ள போய் செருத்துக்கிறோம். பாறைகளுக்குள்ளே மண்ணுகளுக்குள்ளே சேர்த்துகளுக்குள்ளே இது பிறந்துக்கிறோம். அப்போ எப்படி உயரை தூக்குறியேன்னு கேட்டோம்னா இந்த பாருங்க, நான் அந்த என்னோடய வீடியோவில் கூட காமிச்சிருக்கேன். உயரை இதில் கயிறை கட்டி உயரை தூக்குற மாதிரி இந்த பாருங்க, இதை பிடிச்சி இதில் கயிறை கட்டியிருக்கோம். உயரை போட்டிலேருந்து இந்த கயிறை இப்படி இப்படி தூக்குறோம்னா இப்படி சரட்டுன்னு கிளம்பிடும் நங்கரம். இதுதான் கல்லுக்குள்ளேருந்து பிடிச்சி கிளம்புனா வர்ற நங்கரம். அதனால வந்துக்கிட்டு எல்லாமே வந்துக்கிட்டு ஆனால் என்ன கொஞ்சம் டாவு 100 அடி 200 அடி இப்படி ஆழங்களில் விடுறதுனால கொஞ்சம் தூக்குறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. உங்கள் மீனவன் இந்த இருக்கு பாருங்க, இதை எங்கள் ஏரியாவில் கெல்லுன்னு சொல்லுவாங்க. இது வந்து தொட்டியில் போட்டு வளர்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இந்த மீன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மீன் உங்களுக்கு தெரியும், இது பார்க்கும்போது அழகாக தெரியும். இப்போ இது எங்கள் வலையில் மாட்டும் போதே செத்துருச்சு, இதெல்லாம் உங்களுக்கு உயிரோடு இப்போ தண்ணியில் ஓட விட்டு காமிச்சிருப்பேன், செத்துருச்சு. அதனால உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இந்த பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா டிசைனாக இருக்கும். நங்கரத்தில் உள்ளே வந்து பிடிச்சிருச்சு இந்த நங்கரம், பாருக்குள்ளே கொழிவிருச்சு நங்கரம். அதனால் போட்டு இப்போ நேராக திரும்பிருச்சு, நேராக திரும்பிருச்சா இப்போ நாங்கள் அதை கிளப்பி காமிக்கிறோம். இப்படின்னு கிளப்பிடுவோம். இப்போ
அதை மட்டும் அந்த அந்த ரோப்பு பெரிய ரோப்பை பிடிச்சி இழுத்தா நங்கரம் வராது, இழுவடாது. ஆனால் இந்த சின்ன ரோப்பை பிடிச்சி இழுத்தோம்னா நங்கரம் ஓடி வந்துடும். இதுதான் நங்கரத்தை கிளப்புறது. இப்போ கழுத்துல கொழுவுனா இந்த சின்ன ரோப்பை வச்சு இழுத்தோம்னா கிளம்பிடும். இப்போ கிளம்பிடும் பாருங்க. கிளப்பியாச்சு. இதுதான் நங்கரத்தை கிளப்புற மெத்தடு, போட்டுல போடுறது. வணக்கம், உங்கள் மீனவன். நாங்கள் நங்கரத்தை கடலில் போட்டு காமிக்கிறோம். இது எப்படி பாருக்குள்ள செருத்தா எப்படி எடுக்கலாம் சொல்றத உங்களுக்கு சொல்லி காமிக்கிறோம். பாருங்க, இந்த இருக்கு பாருங்க. இது இதுக்கு பேர் பல்லு முட்டான். இந்த கயிறு தான் வந்துக்கிட்டு, இந்த கயிறு இப்படி நங்கரத்தில் கட்டிக்கிறேன். இப்படி கட்டி பக்கத்தில் இருக்கலாம், தெரியுதாங்க நங்கரத்து. இப்படி இந்த கயிறை கட்டிட்டோமா, இந்த அம்மால இந்த நங்கரத்தை இப்படி கடலுக்குள்ள போட்டோம்னா இப்படி இந்த ரோப்பு, இது ரோப்புன்னு சொல்லுவோம், இது இப்படி பொறுக்கும் போது தான் அந்த நங்கரம் கல்லுக்குள்ள பாருக்குள்ள, இப்படி என்ன இதை சொல்லுங்க, இது பொறுக்கும் போது தான் பாருக்குள்ள கொழுவு. இப்போ இதை உள்ள இருந்து இப்படி கிளப்பிட்டோம்னா பாருக்குள்ள வந்து கிளம்பிடும். இப்போ நான் உங்களுக்கு கிளப்பி காமிக்கிறேன். இப்போ நாங்கள் நங்கரத்தை தண்ணியில் ஒரு போட்டுக்கிறோம். இப்போ நங்கரத்தை தண்ணியில் உங்களுக்கு போட்டு காமிக்க போகிறோம், தண்ணியில் போட்டு காமிக்க போகிறோம். வணக்கம், உங்கள் மீனவன். நான் ஒரு சின்ன பேக்கனவா குட்டி காமிக்க போறேன். அது இங்கிலீஷ்ல ஆக்டோபஸ் சொல்லுவாங்க, அதை காமிக்கிறேன் பாருங்க. பேக்கனவா குட்டி, இது இருக்கு பாருங்க. இதுதான் அந்த பேக்கனவா, அதோடைய குட்டி. இது பெருசு கிடைக்கல, பெருசு கிடைக்கும் போது உங்களுக்கு தர்றேன். கடிக்க பாக்குது. இது கடிச்சதுன்னா பயங்கர விஷம், விஷம்னா உடம்புல அலர்ச்சி மாதிரி விழுந்துடும், பொடுசு பொடுசாக விழுந்துடும். எனக்கு ஆல்ரெடி இருக்கனே கடிச்சு விழுந்துருக்கு அப்படி, உடம்புல அலர்ச்சி மாதிரி. பாருங்க, இது வந்து அதோடைய குட்டி. இது மிஞ்சம்னா ஒரு 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 10-20 நாள் தான் இது இருக்கு. மாசம் ஏய் கணவாய் வெளியே வந்துட்டா ஒரு பேச வர்றது ஒரு மாதிரி தான். வணக்கம், உங்கள் மீனவன். எல்லாரும் நங்கரத்தை பத்தி சொல்லுங்க, நங்கரத்தை பத்தி சொல்லுங்கன்னு ஒரு சில பேர் கேட்டாங்க. அவங்களுக்காண்டி நங்கரத்தை பத்தி சொல்றேன். பாருங்க, இதுதான் நங்கூரம். இது வந்துகிட்டு எப்படின்னா, ஏதாவது போட்டு எங்களுக்கு ஏதாவது பழுதாயிட்டாலோ இல்லை ஏதாவது கடல்ல ஏதாவது பிரச்சனைனாலோ இந்த நங்கரத்தை தண்ணியில போட்டுருவோம். தண்ணியில போட்டு இந்த கயர் இருக்கு பாருங்க, இந்த கயரை இலக்கிடுவோம். தண்ணிக்குள்ள இலக்கி போட்டில் மடக்கிடுவோம். இந்த இருக்கு இந்த ஊசியா இருக்கிறது என்ன பண்ணும்னா, இந்த உள்ள கடலுக்குள்ள பாறைகள் கல்லுகள் இருக்குமா, அந்த கல்லுகளுக்குள்ள உள்ளே போய் இது செருத்துக்குது, அதனால போட்டு நிற்கும். அப்படி இல்லைன்னா சேறு இருக்கும் உள்ள கடலுக்குள்ள, அந்த சேருக்குள்ளே உள்ளே போய் இது பிதஞ்சுக்கிறோம். பிதஞ்சா போட்டு உள்ள போட்டு இந்த மனைவி போட்டால் போட்டு அப்படி நிற்கும். ஒரு இஞ்சியோட இழுவடாது இந்த நங்கரம் போட்டிருந்தா போட்டு அப்படியே கிடக்கும். எவ்வளோ புயலாக இருந்தாலும் எவ்வளோ நீரோட்டம் இருந்தாலும் இது வந்துக்கிட்டு சமாளிக்கும். அதுதான் நங்குரம். இந்த நங்கரத்தை பற்றி கேட்டனால சொல்கிறேன், நங்குரம். வணக்கம், உங்கள் மீனவன். ஒருத்தவர் வீடியோ பண்ணியிருந்தார். அவர் என்ன அசிங்கப்படுத்துன்னு நினச்சி மொத்த மீனவர்களையுமே அசிங்கப்படுத்தி வீடியோ பண்ணியிருந்தார். எப்படின்னா, ஒரு செருப்பை காமிச்சு இது ஐர மீன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நக்கலாக பண்ணியிருந்தார் அந்த வீடியோ. ஆனால் ஒருத்தவங்க மனசை சகடித்து அது காமெடின்னு வேற, அதுக்கு ஒரு மன்னிப்பு வேற கேட்டிருந்தாங்க. நாங்கள் மன்னிப்பு காமெடிக்காண்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு மன்னிப்பு வேற கேட்டிருந்தாங்க. அப்படி மனசார மன்னிப்பு கேட்குறவங்களா இருந்தாங்கன்னா, அந்த வீடியோவை டிலைட் பண்ணிவிட்டு அவங்க மன்னிப்பு கேட்டிருந்தாங்கன்னா உண்மைக்கு அவங்க சரி ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கலாம். ஏன் நண்பா, நாட்டில் எவ்வளையோ தவறுகள் பண்ணுறானுங்க, என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் நக்கல் பண்ணி உங்களுக்கு வீடியோ பண்ண முடியல. ஆனால் எங்களுடைய கஷ்டத்தை இந்த உலகத்துக்கு நாங்கள் சொல்ல வைக்கணும். ஏன்னா எங்களுக்கு யாரும் உலகத்தில் யாரும் மீனவர்கள்லாம் எப்படி அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய கஷ்டம் அது எதுவுமே தெரியலை. அதனால தான் மீனவர்களுக்கு யாரும் குரல் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம். இந்த கஷ்டத்தை உலகத்துக்கு புரிய வைக்கணும், அப்போ மாதிரி நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறக்காண்டி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை நீங்கள் நக்கல் பண்ணி. வணக்கம், உங்கள் மீனவன். நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி ஆனால்
நாங்களும் கடலுக்கு வரணும், உங்களுக்கு மீன் பிடிக்கிறத பார்க்கணும் கடலில் வந்து அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு என்ன தெரியுமோ தெரியலையோ எனக்கு தெரியலை, ஆனால் புதுசாக கடலுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வாந்தி வரும், மயக்கம் வரும், கிறுகிறுப்பு வரும், அப்புறம் சாப்பிட முடியாது, இப்படி நிறைய கோளாறு இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லிதான் புதுசாக இப்போ நாங்களே எங்களை பார்த்துக்கிறோங்க, நாங்களே உப்பு காற்று சுவாசித்து உப்பு தண்ணியிலேயே வளர்ந்து அந்த கடலில் குடித்து அந்த கடலோட விளாண்ட எங்களுக்கே ஃபஸ்ட்டு டைம் கடலுக்கு போனோம்னா அந்த கடலுக்கு போகும்போது எங்களுக்கே வாமிட்டு வரும், மயக்கம் வரும், கிறுகிறுப்பு வரும், சாப்பிடவே முடியாது, இதுக்கெல்லாம் ஃபுல் டைம் கடலில் இருப்போம். அந்த மாதிரி எங்களுக்கே இருக்கும். நீங்கள் கடலையும் பார்க்காதவங்கலாம் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி கோளாறு பண்ணு. அதனால் எல்லோரும் தெரிஞ்சுக்கிறீங்க வாங்க, என்னால் முடிஞ்சால் கடலை சுற்றி காமிக்கிறேன். வணக்கம் உங்கள் மீனவன். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அண்ணே இலங்கை நேவிட்டு அடி வாங்கியிருக்கீங்களா இல்லையான்னு. ஐபிஎல் ஒரே ஒரு ஆட்டை அடி வாங்கியிருக்கேன், ஆனால் அந்த அனுபவம் எப்படின்னா அவங்கள்டெல்லாம் ஒரு ஆட்டை அடி வாங்கினா கிட்டத்தட்ட நம்ம 10 வருஷம் ஆயுள் கம்மின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு அடிப்பானுங்க, கையில் என்ன கிடைக்கோ கம்பு சவுள் கயிறு என்னென்னதை வச்சோ அடிப்பாங்க. எங்களில் மீனவர்கள் நிறையா பேர், முன்னெல்லாம் அவங்க 80 வயசு 90 வயசு வரையோட கடலுக்கு போவாங்க மீனவர்கள், ஆனால் இன்றைக்கி 50 வயசு கூட அவங்களால கடலுக்கு போக முடியல. ஏன்னா அவங்கள்ட்ட அடி வாங்கியிருக்கு. பிற்காலத்தில் அவங்களோட ரத்தம் நல்லா சூடாக இருக்கும்போது அந்த வழியை தாங்கிடுறாங்க, ஆனால் பின்னாடி ரத்தம் அவங்களுக்கு செயல் இழக்கும்போது அந்த அடி வாங்கின இடம் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்ய ஆரம்பித்து அவங்களுக்கு நிறையா பின்னாடி ரொம்ப கோளாறு உடம்பில் வந்துடுது. எங்கள் மச்சானுக்கு கூட இப்போ 3 இடத்துல ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம் அந்த அவங்க நேவிக்காரங்க அடித்தது. அந்தளவுக்கு அவனுங்க அடிப்பானுங்க, அடிக்கிறது மனச்சாட்சின்னு ஒன்று இல்லாமல். வணக்கம் உங்கள் மீனவன். இதுதான் பாருங்கள் அந்த சங்கு கறி, நான் எங்கள் அண்ணன் எடுக்காக இதுதான் சங்கு கறி பாருங்கள். நான் உடச்சி எடுத்தலாம், இது உடைக்காமல் எடுக்கிற மாடல், இதுதான் சங்கை உடைக்காமல் எடுக்கிறது. இதாக இருக்கு பாருங்கள், இவ்வளோ கறி எடுத்து போட்டிருக்கு. இது வந்து மூலத்துக்கு குறுக்கு வலி, அப்புறம் இதில் கொலஸ்ட்ரால் எதுவுமே கிடையாது, சுத்தமானது. இந்த கறி வந்து சமைச்சு சாப்பிட ரொம்ப மென்மையாக இருக்கும், ரொம்ப ருசியாகவும் இருக்கும். இந்த சங்கையில் எடுக்கிறது தான், இந்த சங்கையில் எடுக்கிற கறியை தான் இது உள்ள. வணக்கம் உங்கள் மீனவன். இதை பாருங்க, இதுதான் கனவா, ஓட்டு கனவா. நான் ஏற்கனவே ஒரு திராட்சை மாதிரி ஒரு முட்டை காமிச்சிருப்பேன், ஓட்டு கனவா முட்டைன்னு. அந்த ஓட்டு கனவா இதுதான் பாருங்க. இது வந்துட்டு இதுதான் கடலையே கலக்கும், இதோடைய மையம் வந்து கடலையே கலக்கிடும். கடலை கலக்குவது கனவான்னு கூட சொல்லுவாங்க. இது வந்துட்டு அது மைய தான் அதுக்கு பாதுகாப்பு. எதிர தாக்கம் வந்துச்சுன்னா அந்த மையை அடிச்சு விட்டு தப்பிச்சு போகும். இந்த இருக்கு பாருங்க, இதுதான் அது இறை பிடிச்சி சாப்பிடும். இந்த இருக்கு பாருங்க, இது இதை வச்சு அந்த இறைகளை பிடிக்கி, இப்படி நம்ம கையை இப்படி இப்படி ஒட்டி பிடிச்சிக்கிருக்கு, அதே மாதிரி போகிற இறைகளை இது வந்து விரட்டி பிடிச்சி சாப்பிடும். இந்த கூந்தலை வச்சு இதை நாங்கள் கூந்தல் சொல்லுவோம். இது வந்துக்கிட்டு இது பாதுகாப்பு கவசம் கூட சொல்லலாம், கேடைய மாதிரி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுடைய ஓடு, இந்த கனவா, இது ஓடு, இது வந்து பாதுகாப்பு கவசம். இதுக்கு இதுதான் அது பல்லு பாருங்க. இந்த பல்லு வந்து கிளி போலையே இருக்கும், அது பல்லு கிளி பல்லு போலையே இருக்கும். அது நீக்கி காமிடா பாருங்க, கிளி போலையே இருக்கும் பல்லு, கிளிப்பல்லு மாதிரியே இருக்கும் அதுக்கு பல்லு கரெக்டாக. வணக்கம் உங்கள் மீனவன். இது பாரு, இதுதான் அந்த சங்கு, ஒரே இடத்துல வந்துச்சு மொத்தமா சங்கு. இது எப்படின்னா இது கடலுக்குள்ள மலமா சொல்லியிருக்கேன், இந்த சங்கு ஒரே இடத்துல வந்திருக்கு. இந்த பாருங்க வலையில மாட்டி கிடக்கா, இது இவ்வளவும் ஒரே வலையில வந்த சங்கு தான் பாருங்க. எவ்வளவு சங்கு வந்திருக்குன்னு பாருங்க, இவ்வளவு ஒரே வலையில மாட்டி வந்திருக்கு. நல்லா இருக்காங்க யாருங்க, ஒரே வலையில மாட்டி வந்திருக்கு சங்கு. எப்படின்னா இந்த இருக்கு பாருங்க, இந்த எல்லாம் கடிச்சுக்கிறோம் இந்த மாலை.
வலை இந்த மாலு தாங்கல, ஆனா பிச்சுக்கிட்டு நிறைய போயிட்டு இந்த இருக்கா இருக்க இப்படியே இந்த வாய்க்குள்ள கடிச்சு வச்சுக்கிறேன். மலை எப்படி இப்படி இழுத்து பிக்கும் போது வலை இல்ல, அது சீக்கிரம் வேகமா வலை பீத்தலாகிறது அழிகிறது இந்த வலைய. இப்ப இந்த கிளப்ப முடியாத இவ்வளவு ஒரே இடத்துல வந்தா கிட்டத்தட்ட எத்தனை இலை வெயிட் இருந்துருக்குன்னா ஒரு 200 இலை வெயிட் இருந்திருக்கு. இவ்வளவு ஒரே இடத்துல வந்தனால 200 இலை கூடத்தான் இருந்திருக்கு. நிறைய பிச்சுட்டு வேற போயிட்டு இவ்வளவுமே. இது வந்துட்டு இப்படி கூட்டம் கூட்டமா தான் வரும் இந்த முள்ளிய. நாங்க இப்ப எடுத்து போட்டிருக்கோம், அந்த அங்கிட்ட எடுத்து போட்டிருக்கோம். இப்போ வணக்கம் பொங்கல் மீனவன், நாங்க இது வரைக்கும் மீன் பிடிச்சுதான் பாத்திருப்பியா. இப்ப பாருங்க நாங்க தட்டாம பிடிச்சிருக்கோம். இது சின்ன வயசுல பிடிச்ச அனுபவம், எங்க போட்டு வந்து இப்ப ஒட்டுச்சு. அதனால நாங்க இப்ப பிடிச்ச வேண்டிய காமிக்கிறோம், எல்லாருக்குமே இது தெரியும். இந்த பிடிச்ச அனுபவம் இருக்கு, இது மணித்தட்டான்னு சொல்லுவோம். இதை பாருங்க எப்படி ராஜா தும்பி எப்படி இருக்குன்னு பாருங்க. இது இது வந்து என்னன்னா, இது கொசுங்கு தான் திங்கும். இதுக்கு இற வந்து கொசுங்கு தான். இது வந்துட்டு நல்லா கொசுங்க திங்கிறதுனால இது நமக்கு பயனுள்ளதுதான். நம்மளை கறிக்கிற கொசுங்க கறிக்குது, அதனால இதை கொல்ல வேணாம், பறக்க விட்டுருவோம். நல்லா பாருங்க அதையும் காட்டு. இப்போ ரெண்டு இது வந்து ஆணும் பொண்ணு. இது ரெண்டு இப்போ தம்பி பறக்க விடுவாரு, பறக்க விடுறான். வணக்கம் உங்கள் மீனவன். இது வந்து வாவல் மீன். இந்த மீனை வந்துக்கிட்டு இங்கிலீஷில் பாம்பலெட்டுன்னு சொல்லுவாங்க, சைனா பாம்பலெட். இது ஒரு உயர்தர மீன். இது எப்படின்னா 3/4 கிலோக்கு மேலே, அந்த 3/4 கிலோ மேலே உள்ள பரு சைஸ் மீன். 1 கிலோ வந்துக்கிட்டு 1300 ரூபா. இந்த இந்த மீனுக்கு வந்துக்கிட்டு முள் ரொம்ப நைஸாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியான மீன் வேற, அழகான மீன் வேற. இது வணக்கம் உங்கள் மீனவன். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஆனால் இந்த கடல் மேலே மழை வந்துச்சுன்னா எப்படின்னு ஒதுங்குவீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது எப்படி சொல்லணும்னா, இந்த பிக் பாஸில் கமலஹாசன் சொல்லுவார்ல, ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. அந்த மாதிரி தான் மழையெல்லாம் வந்துச்சுன்னா ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது, ஸ்ட்ரைட்டாக நினச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான். போட்டில் வெயில் அடித்தா வெயிலையும் காய்ச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான். இது தான் அது எப்படின்னா, விசைப்படகு நாட்டுப்படகுன்னு சொல்லி கடலில் ரெண்டு வகை இருக்கு. அதில் வந்துக்கிட்டு நாங்கள் நாட்டுப்படகு, நாட்டுப்படகில் வந்துக்கிட்டு எந்த இதுவுமே இருக்காது. விசைப்படகில் வந்துக்கிட்டு வீலர்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க, வீடு மாதிரி பந்தல் மாதிரி எல்லாம் இருக்கு, அதில் சேஃப்டியாக இருந்துக்கிறலாம் பாதுகாப்பாக. நாங்கள் இதுக்கெல்லாம் தங்கலில் 3-4 நாள் கடலில் போய் தங்கியிருப்போம், அங்கேயே சமைச்சப்படும் எல்லாம் பண்ணுவோம். அப்போ மழை வந்தாலும் வெயில் அடித்தாலும் ஃபுல்லாகவே அப்படியே தான் இருக்கணும், எந்த மரசலோ எந்த இதுவுமே இருக்காது. அவ்வளோதான், இதுதான் மீனவர் எல்லா மீனவர்களுமே. வணக்கம் உங்கள் மீனவன். நான் அந்த நீர்வள திமிங்கலத்தை பற்றி சொல்லியிருந்தேன். ரெண்டாவது தடவை பார்க்கும்போது என் தம்பி அப்போ கொஞ்சம் சின்ன பையன், அப்போ வந்திருந்தான் மீன். நாங்கள் வலை விட்டுக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு அப்படியே சைடில் போகுது, அது வால் சைஸ் தான் எங்கள் போட்டே இருக்கு மொத்தமே, அவ்வளோ பெருசு. அப்படியே சைடில் போகுது, என் தம்பிட்டு சொல்கிறேன், அடே இந்தா போது ஒரு பனை மீன் அப்படின்னு. நாங்கள் திமிங்கலத்தை பனை மீன் தான் சொல்லுவோம். அந்த போது அப்படின்னு சொல்கிறேன், என் பார்க்க என் தோலை பிடிச்சிக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்படியே என் தோலை பிடிச்ச முடிக்க கிட்டுன்னு ஆடுறான் அந்த மீனை பார்த்த உடனே. அதோட ஏன்டா பயப்படுறேன்னு சொன்னேன். அதோட இது வாழை வச்சு அடிச்சா நம்ம போட்ட கவுத்திரும்ல அப்படின்னு சொல்லி சொன்னான், கேட்டான். அதோட நான் சொன்னேன், அடே இந்த மீன் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது, இதை நம்ம சீண்டாமல் அது நம்மளை ஒன்றுமே பண்ணாது, அதை நம்ம அதை தாக்குனா தான் அது நம்மளை தாக்கும் அப்படின்னு சொன்னேன். அந்த மீன் உண்மையிலே சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது, நம்ம அதை தாக்குனா மட்டும் அது நம்மளை தாக்கும், இல்லைன்னா அந்த மீன் நம்மளை தாக்காது. வணக்கம் உங்கள் மீனவன். எல்லோரும் நீலத்திமிங்கலம் பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கீங்களான்னு கேட்டாங்க. நாங்கள் ஒரு ஆட்டை பார்த்துருக்கோம். ஒரு நாள் கடலில் 3 நாள் கடலில் கடந்தோம். அப்போ தண்ணி எங்களுக்கு சாப்பாடுக்கு தண்ணி தீர்ந்து போச்சு. அப்போ தண்ணி பயங்கரமாக தாகம் எடுத்துச்சு. அப்போ ஏதாவது போட்டு வந்தால் தண்ணி வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கடல் மேலே ஏதாவது போட்டு தெரியுதான்னு சுற்றி பார்த்தோம். ஒரு தூரத்தில் ஒரு கருப்பாக ஒரு இது வந்துக்கிருந்துச்சு. அது காற்று ரொம்ப மெதவல் அமைதியாக கிடந்துச்சு. அப்போ ஒரு பெரிய போட்டு ஓடி வருதுன்னு சொல்லிட்டு, அந்த ஒரு போட்டு ஓடி வருதுல அதை நோக்கி போவோம்னு சொல்லி நாங்கள் ஓடுறோம். அது வந்துக்கிட்டு இருக்கு, எங்களை நோக்கி வந்துக்கிட்டு இருந்துச்சு. அது வேகமாக வர வர ரொம்ப காற்று வெப்பளுக்கே தண்ணி அந்த வந்தால் தெறிக்க தெறிக்க ஓடி வந்துக்கிருந்துச்சு. ஏன்னா தண்ணி அந்த வந்தால் தெறிக்க வருது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பக்கத்தில் போய் பார்த்தா அது டபக்குன்னு தண்ணிக்குள்ளே உள்ளே போயிட்டு, அப்போ தான் சொன்னாங்க அது நீலத்திமிங்கலம் முரட்டு. எங்கள் போட்ட உடையெல்லாம் ரொம்ப பெருசு. அப்போ தான் நான் முத முத நீலத்திமிங்கலம் பார்த்தேன். அப்போ அதை பார்க்கும்போது எனக்கு மிக ஆச்சரியமாக இருந்துச்சு. அது சத்தியத்துக்கு கட்டுப்பட்டதுன்னு சொல்லுவோம். வணக்கம் உங்கள் மீனவன். இந்த மீன் வந்து என் தம்பி வச்சுருக்காங்க. இதை வந்து எங்கள் ஊரில் எரதும்பின்னு சொல்லுவோம், சாமி மீன் அப்படின்னு. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. இது வந்து ரொம்ப கொடிய விஷம் உள்ள ஒரு மீன். இது எல்லாம் உடம்பு ஃபுல்லாகவே முள்ளு தான் இருக்கும், அந்த எல்லா முள்ளுமே விஷம்.
பயங்கர விஷமான மீன். இந்த மீன் ஆல்ரெடி நான் குத்து வாங்கினதுனால சொல்கிறேன், இது அப்படி குத்துதுன்னா அப்படியே நெஞ்சுக்குள்ளே அப்படியே அடைக்கும், மூச்சு விடுறதுக்கே சிரமமாக இருக்கும், அவ்வளோக்கு ஒரு விஷ மீன். இது அதிகமாக வரும் கடலில் எங்களுக்கு அதிக தடவை குத்து, இது கண்டிப்பாக இதை எடுக்கும்போது குத்து அதிக தடவை வாய்ப்பு இருக்குது. வலையில் மாட்டி இந்த மீன் எடுக்கும்போது குத்து வாங்குறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது எங்களுக்கு. இவ்வளோ விஷ உள்ள மீனாக இருந்தாலும் எங்களுக்கு பயன் இல்லாதனால. வணக்கம் உங்கள் மீனவன், நாங்கள் சைலத்தில் மீனை சுட்டு கஞ்சி குடிக்க போகிறோம். இப்போ என்ன கஞ்சி குடிக்க போகிறோம், நாங்கள் வந்துட்டு எந்த காத்துனாலும் எதுனாலுமே கடலில் கஞ்சி தான் குடிப்போம். மூணு வேலைக்குமே ஒரு நாள் இருப்போம், 24 கடலில் இருப்போம். மூணு வேலையுமே கஞ்சி மட்டும் தான் குடிப்போம். மீன் மற்ற வேலைக்கு மீன் இது பண்ண முடியாதனால மீனை சுட்டு தான் கஞ்சி குடிப்போம். இருக்கிற வேலைக்கு எந்தமே மீனெல்லாம் பொறிக்க முடியாது, எது பண்ண முடியாது. இன்னொன்று மீன் சுட்டு அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த மீன். பொதுவாக எந்த மீன் சுட்டாலும் இந்த சைனத்தில் சுட்டிங்க அவ்வளோ ருசியாக இருக்கும். செம டேஸ்ட். எல்லோரும் ஒரு நாள் வாங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே இதே மாதிரி கஞ்சி இதே மாதிரி மீன் சுட்டு தர்றான். இந்த நாள் முழுதும் சின்ன உதவி. வணக்கம் மங்கள் மீனவன், நாங்கள் சுட்ட மீனை எடுக்க போகிறோம். உங்கள் மீனவன் தம்பி வந்துக்கிட்டு சங்கை இப்போ ரேட்டு பார்க்காரு. இந்த சங்கை எவ்வளோக்கு விற்கும்னு, இது இன்னைக்கு நாங்கள் பிடிச்ச சங்கு. இந்த சங்கு ஒரு 8000 ரூபாய்க்கு விற்கும். இந்த சங்கு இதில் 4000 ரூபா டீசலுக்கு போயிரு, டீசலுக்கு போக மிச்சம் 4000 ரூபா மிச்சம். இதில் வந்துக்கிட்டு 6 பேர் கடலுக்கு போவோம், பள்ளத்துக்கு ஒரு 2 பங்கு, மொத்தம் 8 பங்கு. ஆளுக்கு 500 ரூபா கிடைக்கும் இன்னைக்கு வருமானம். ஆளுக்கு 500 ரூபா ஒரு ஆளுக்கு. நான் இது என்னன்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கு இது லாபம் நினச்சோம். லாபம்னு பார்த்தீங்கன்னா எந்த வகையிலையும் லாபம் கிடையாது. இன்றைக்கி காற்று ரொம்ப வேகமாக நின்றுச்சு, நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம், அதுக்கு அவ்வளோ லாபம் கிடையாது இது. வணக்கம் உங்கள் மீனவன், இருக்கு பாருங்க, இதெல்லாம் கடல் பஞ்சு. இது வந்து கடலில் வந்து கலர் கலராக இருக்குது, எல்லா கலர்லையுமே இருக்குது. எத்தனை கலர் இருக்குதோ அத்தனை கலர்லையுமே இந்த கடல் பஞ்சு இருக்குது. இது வந்து கடல், இது வந்து தண்ணியை நல்லா உறிஞ்சிருக்கு. இந்த தண்ணி கண்ணில் தெரிச்சா கூட நமக்கு அது தெளிவாக ஒரு அரை மணி நேரமாக கண் அப்படியே ரத்தமாக அந்தளவுக்கு எபைட் உள்ளது இது. இதுக்குள்ள பொடி பொடி உயிரினங்க நிறையா வாழும். இது பொடி உயிரினங்களுக்கு வீடுன்னு கூட சொல்லலாம், கடற்புலாம் இது இருக்கு. இது என்ன உயிர், ஒரு வீட்டை அழிக்கிறீங்க அப்போ உயிரினங்களுக்குள்ள வீடை ஏன் பிக்கிறீங்களா அப்படி கேட்டிங்கன்னா, இதெல்லாம் அதோடைய பிசுறு தான் எங்கள் வலையில் மாட்டி. இது வந்து மலை மாதிரி கடலுக்குள்ள கூடாரமாக இருக்கு இது பஞ்சு. அதனால வந்துட்டு இதுவெல்லாம் வர்ற நிலையெல்லாம் ஒன்று சேர்ந்ததாக போகுது கிடையாது. கடலில் கடலில் எத்தனையோ வகைகள் இருக்குது இதே மாதிரிலாம் நிறைய. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. இது ஒரு பாசி வளரும், கடலுக்குள்ள வளரும், வளரக்கூடிய இதுலாம் பாசி எப்படி. வணக்கம் உங்கள் மீனவன், எனக்கு அவ்வளோ ட்விட்டரை பற்றி தெரியாது. ஒருத்தர் என் தம்பி ஒருத்தர் அவர் ட்விட்டரில் பார்த்தாராம், நான் பேசின அந்த இலங்கை எல்லையை பற்றி பேசின வீடியோவை வந்துக்கிட்டு
அஸ்வின் ரமிச்சந்திரன் அவர் வந்துக்கிட்டு அதுக்கு கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணியிருந்தாராம். அதை சொன்னாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் எவ்வளவு ஒரு பெரிய கிரிக்கெட் வீரர், அவர் பாராட்டினார்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது என்னால் வாழ்நாளே மறக்க முடியாத ஒரு விஷயமாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் ஒருத்தர் இந்திய இராணுவத்தில் ஒரு உயர் அதிகாரி, அவர் பேர் பரசுன்னார், அவரே ரொம்ப பாராட்டினாங்க. அதுவும் மிகப்பெரிய சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ரெண்டு விஷயத்தையும் கேட்கவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி அவங்களுக்கு எல்லாருக்குமே, நன்றி எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு. வணக்கம் உங்கள் மீனவன், நான் ஒரு வீடியோவில் என் ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தேன், அதில் எனக்கு நிறைய பேர் கால் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5000 பேருக்கு மேலே கால் பண்ணாங்க. நான் எல்லாரையுமே முடிஞ்சவரை அட்டன் பண்ணேன். அதில் நிறையா பேருடைய ஃபோனை அட்டன் பண்ண முடியாமல் போச்சு. அவங்க ஃபோன் பண்ணி அட்டன் பண்ண முடியல, ரொம்ப சங்கடப்பட்டாங்க. நிறைய பேர் மிஸ்டு காலாகவே போச்சு, அவங்கள அட்டன் பண்ண முடியாமல் போயிருக்கேன். அவங்க என்னை தவறாக எடுத்துருப்பாங்க. என்னால் வந்துக்கிட்டு நான் எப்படின்னா 6 நாளுமே மீன் பிடிக்க போயிடுவோம். ஞாயிற்றுக்கிழமை 1 நாள் மட்டும் தான் ரெஸ்ட்டு. நான் முடிஞ்சவரை எல்லா காலையுமே அட்டன் பண்ணுறேன். நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது கால் வர்றது மிஸ்டு காலாக போயிடுது, அதை அட்டன் பண்ண முடியாமல் போயிடுது. அப்புறம் வாட்ஸ்அப்பில் வந்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1000 SMS தான் கிடக்குங்க. நான் அதை ஒன்றை கூட படித்து பதில் பண்ண முடியல. பண்ண வந்துக்கிட்டே இருக்குது. நான் எல்லோரும் நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் போடுறத கூட நீங்கள் பார்க்க, 4 நாள் கழித்து பதில் சொல்கிறீங்க, 5 நாள் கழித்து பதில் சொல்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. நான் ஒவ்வொன்றா டைம் கிடைக்கும்லாம் பார்த்து பதில் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னால் முடியலை. அவ்வளவுக்கு இருக்குது. இன்னொன்று, நான் வந்து எல்லாருமே என்னை ஃபாலோ பண்ணுற எல்லாருமே, வீடியோ பண்ணுறவங்களும் நான் ஃபாலோ பண்ண ஆசைப்பட்றேன். அவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க, நான் அதில் எடுத்து பாருங்க. இதுதான் அந்த GPS கருவி. இதில் பாருங்க, அந்த ஒரு கோடு மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் அந்த வலைகள். நாங்கள் கடல் மேலே விட்டுருக்க வலை. நிறையா பேர் கேட்டீங்களா, அண்ணன் எப்படின்னா கரெக்டாக போய் அதில் எடுத்தியா அவ்வளோ பெரிய கடலில் அப்படின்னு. இதுதான் வலை. நாங்கள் இதை தண்ணிக்குள்ளே தாத்து போட்டிருப்போம், பாருக்குள்ளே கிடக்கு இந்த வலை. இதுதான் அந்த கொட்டியால் நாங்கள் பொழிவு எடுப்போம். இதுதான் அந்த முறை. இந்த பாருங்க, இந்த ட்ராக்கு தான் அந்த கோடு. வணக்கம் உங்கள் மீனவன், நாங்கள் மந்திர மீன் போட்டோம். இதுவும் வேற மீன், என்னமோ அர்த்தமாக தெரியுது. பாப்பா என்ன மீன் என்ன மீனுன்னு. மந்திர மீன் ரொம்ப டைட்டாக அடிக்கு. ஓ மரல் 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 மீன். இது மரல் அடிச்சிருக்கேன் மரல். வணக்கம் உங்கள் மீனவன், பாருங்க இதுதான் நாங்கள் இப்போ சங்குக்கு ரெடி பண்ணுற வலை. இந்த வலை வந்துக்கிட்டு ஒரு வலை 2000 ரூபா, ஒரு போட்டுக்கு 100 வலை வச்சுருப்போம். 100 வலைன்னா 2 லட்சம் ரூபா முதலீடு. நாங்கள் இது வந்துக்கிட்டு கரெக்டாக 3 மாதத்துக்குள்ளே இது பிஞ்சு பழசாயிரும். 3 மாதம் தான் இந்த 3 மாதத்துக்குள்ளே நாங்கள் இந்த 2000 இந்த 2 லட்சம் பணத்தையும் எடுக்கணும், எங்கள் குடும்ப செலவை ஓட்டணும். இன்றைக்கி இருக்கிற டீசல் ரேட்டுக்கு டீசலுக்கும் பிடிக்கணும். இது எல்லா லாபம் பெற்று எங்களுக்கு மிஞ்சினா தான் மிச்சம். சில டைங்களில் நாங்கள் லாபமே பெறாமல் இந்த முதலீடு நட்டமும் போயிடும். இவங்க வட்டிக்கு வாசிக்கு வாங்குற எல்லாமே வந்துக்கிட்டு கடனாகவும் போயிடும். இது சில டைங்களில் வந்துக்கிட்டு கடலில் விட்டுட்டு போகிறவங்க வேற ஒருத்தவங்க எடுத்துகிட்டும் போயிடுவாங்க. சில போட்டுகள் பெரிய பெரிய தொழில்கள் இதை சேதப்படுத்திட்டும் போயிடும். எங்களுக்கு அழிவு நிறையா வருமானம். மீன் கடலில் நிறையா பிடிக்கிற மாதிரி தெரியும், சங்கு நிறையா பிடிக்கிற மாதிரி தெரியும், எல்லாமே வருமானம் நிறையா பிடிக்கிற மாதிரி தெரியும். ஆனால் எங்களுக்கு அழிவு வந்துக்கிட்டு 90% அழிவு போயிடும். இப்படி 10% நாங்கள் போகிற ஆட்கள் மற்ற எல்லாரும் சாப்பாடு மற்ற எல்லாத்தையும் இதில் ஓட்டணும். அப்போ பார்த்துக்கிறீங்க, எங்கள் மீனவர்களுடைய எல்லாருடைய 90% பேருடைய நிலைமை இது தான். வணக்கம் உங்கள் மீனவன், நான் இப்போ ஒரு மீன் காட்ட போகிறேன். இந்த மீனுக்கு பேர் வந்து கீலி. இதை தாளங்கீலின்னு சொல்லுவாங்க.
இதுதான் கடலில் மீனவர்கள் இறந்தால் மீன் சாப்பிடும் சாப்பிடும்னு சொல்லுவாங்களே, அது பெரிய மீன் சாப்பிடாது, இந்த மீன் தான் சாப்பிடும். இந்த மீன் தான் கடலில் மீனவர்கள் இறந்தால் சாப்பிடக்கூடிய மீன், இந்த மீன் தான். இது வந்துக்கிட்டு ஒன்று வந்து சாப்பிடாது, இது என்ன இத்தனை ஏண்டா இருக்குது, எப்படி அவ்வளோ பெரிய மனிதன் சாப்பிடணும்னு நினைக்கலாம். ஆயிரக்கணக்கில் மொத்தமாக வந்து அப்படியே திங்கும் கண்ணை, மொத மொதல் கண்ணை சாப்பிட்ற மீன் இது தான். கடலில் இறக்குறவங்கள கண்ணை சாப்பிட்ற மீன் இது தான். கடலில் அதிகபட்சம் அழிகிற உயிரினங்களை ஃபுல்லாக வந்துக்கிட்டு செத்து கிடக்கிற உயிரினங்களை ஃபுல்லாக சாப்பிட்றது இது தான். இது வந்துக்கிட்டு கூட்டமாக கொய்யின்னு மொத்தமாக போய் திங்கும். கொஞ்ச நேரத்துக்குள்ள ஒரு மனிதனை அரை மணி நேரத்துக்குள்ள அடையாளமே இல்லாமல் ஆக்கிடும் இந்த மீன். பார்த்துக்கிறீங்க நல்லா இந்த மீனை. இதுக்கு பேர் வந்து கீழி. இந்த மீனை நாங்கள் கீழின்னு சொல்லுவோம், தாளங்கீழின்னு சொல்லுவோம் அந்த கீழி இந்த மீனை. வணக்கம் உங்கள் மீனவன். இது வந்து இந்த நண்டை இப்போ காமிச்சல, இது எதுவுமே தேவையில்லாது. என் தம்பி வந்து இந்த நண்டை ஃபுல்லாக தண்ணியில் விட போகிறாரு. தீப்பட்றா அந்த ஒருத்தர் ஒரு இதில் சின்ன படகுல இது பண்ணிட்டு வர்றாரா, தொடுப்பு போட்டுட்டு வர்றாரா, அவர் தான் என் அதுவும் என் தம்பி தான். அவர் தான் இப்போ வந்து நாங்கள் கறிக்கு வீட்டுக்கு சமைக்கிறதுக்கு கொண்டுட்டு வர்றாரு அந்த மீனை பிடிச்சிட்டு. அந்த வீடியோ தான் இது. இந்த பாருங்க தம்பி, ஒரு காய் சொல்லு. ஆ, இதுதான் இப்போ நாங்கள் கறிக்கு மீன் பிடிச்ச மீன். இது அந்த இப்போ வலை விட்டார்ல இதில் சின்னதில் அந்த மீன் இப்போ நாங்கள் சமைக்கிறக்காண்டி பிடிச்சிருக்கோம் அந்த மீன். இது முரல் மீன் சொல்லுவோம். இந்த இருக்கு பாருங்க, இதுதான் வாழை மீன். மீனிலே அதிக முள் இருக்கிற மீன் இது தான். இது வாழை மீன். இது கரையை இருக்கிறனால எல்லாமே சின்ன சின்னதாக இருக்கும். இது பாறை இந்த மீன்கள்லாம். இதெல்லாம் கடல் ஆள் கடலில் பிடிச்சா பெருசாக இருக்கும். இது நாங்கள் சும்மா கரை ஓரத்தில் பிடிக்கிறதுனால இது சின்ன சின்னதாக இருக்கு எல்லாம். இது இது வந்துக்கிட்டு ஊளி, ஊளின்னு சொல்லுவோம் இந்த மீனை. வணக்கம் உங்கள் மீனவன். இந்த பாருங்க, இதை வந்து எங்கள் ஊரில் ஆம நண்டு சொல்லுவோம். இது ரெண்டு இப்போ சண்டை ஓட்டுட்டு, சண்டை ஓட்டுக்கிட்டு இருக்கு. அது எப்படி கடுத்துருக்கு பாருங்க, காலை சண்டை ஓடுது. இந்த நண்டை ஏன் ஆம நண்டுன்னு சொல்கிறோம்னா, இந்த ஓடு வந்து ஆம ஓடு மாதிரியும் இருக்கும் கரெக்டாக, அதனால் இது ஆம நண்டுன்னு சொல்லுவாங்க இந்த நண்டை. நாங்கள் ரெண்டு நண்டை எடுத்து போட்டால் சண்டை ஓட்டுக்கிட்டு இருக்கு ரெண்டு நண்டு. கையில் மாட்டுச்சு தான் தின்று. இங்கே பாருங்க இந்த மீனை எப்படி கடிக்குன்னு பாருங்க, கட் பண்ணிடுங்க. கையில் மாட்டுச்சு அந்த நண்டு. பிடிக்க போவாதனால எங்க கரை ஓரத்தில் இதை விடுவோம். அது மீன் வீட்டுக்கு குளம் போய்க்கிறக்காண்டி இந்த இதை பிடிச்சோம். இந்த மீனுங்க சின்ன மீனுங்க தான். ஒரு நாள் மீன் சாப்பிடலன்னா கூட நமக்கு சரி வராது. அதனால வணக்கம் உங்கள் மீனவன். இதுதான் நாங்கள் வேலை இல்லாத டயத்தில் வலை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். மீன் பிடிக்கிறது சங்கு பிடிக்கிற வலை இதுதான். இதாக இருக்கோம். இப்படி ரெடி பண்ணுவோம். இப்படி இப்படி மொத்தமாக இருக்கிற வலையை இந்த மாதிரி பிரித்து நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் குண்டு கட்டுறது இரும்பு கட்டுறது தான் அது, இதுதான் பார்த்துக்கிறீங்க. வேமா அதுக்கு அவனியிடு பிரைட்டர் ஏரியா. ஆ பாருங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க வலை. இப்படிதான் சங்கிட்டு வலை ரெடி பண்ணுவோம். சும்மா இருக்க நேரம் எங்களுக்கு இதுதான் வேலை. நாங்கள் எங்களுக்கு ரெஸ்ட்ன்றது ரொம்ப கம்மி. இது வந்துகிட்டு இது ஒரு நண்டு இனத்தை சேர்ந்ததுதான். இந்த இருக்கு இது வந்து அது கொடுக்கு கடிகாலு. இது ஒரு நண்டு இனத்தை சேர்ந்தது பாருங்க. எப்படி துள்ளுது பாத்தீங்களா, இது எல்லாமே அதுகளுக்கு காலு. சரி, இதை விட்டுருவோம் கடல்ல பாவோம். வணக்கம் உங்கள் மீனவன். இந்த உயிரினத்தை பாருங்க, ஒரு வித்தியாசமாக இருக்கு பார்த்தீங்களா. இதை பாருங்கண்ணா, ஒரு வித்தியாசமாக இருக்கு. நான் கையில் எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. அப்படியே உள்ளே போயிட்டு இப்போ நான் தண்ணியில் விட்றேன், எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு வித்தியாசமாக தெரியுது எனக்கே. இது என்னன்னு தெரியல. இது கடிச்சா விஷமா விஷம் இல்லையா என்ன செய்யுன்னு சொல்கிறதுல
இருந்தாலும் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் காமிக்கணும்னு சொல்கிறக்காண்டி தான் இதை எடுத்து காமிக்கிறேன். பாருங்க, உள்ள வெறும் தண்ணியை கொடுத்துருக்கு. இப்போ பாருங்க, நான் இப்போ இது எப்படி இப்படி எடுக்க எப்படி ஆயிட்டும் பாருங்க. இப்போ நான் உடம்பு எப்படி போகுதுன்னு பாருங்க. சூப்பர் பிடிச்சிக்கு. சரி, இது எப்படியோ இந்த ஒரு உயிரினம் கடல்லையே வாழட்டும், அதனால் கடல்லையே விட்டுருவோம். கடலில் விட்டுறேன். வணக்கம் உங்கள் மீனவன். இது பாருங்க, இதுதான் சுறா. சுறாவுடைய முட்டை, அது நாங்கள் குரங்கு சுறான்னு சொல்லுவோம். அந்த சுறாவுடைய முட்டை இதுதான், பார்த்துக்கிறங்க. ஆனால் இந்த முட்டை வந்துக்கிட்டு குஞ்சு பறிச்சிருச்சு. அது குஞ்சு பறித்து வெளியே கடலில் போயிடுச்சு. பார்த்துக்கிறங்க, அந்த முட்டை உங்களுக்கு யாருக்கு தெரியலையேன்னு சொல்கிறக்காண்டி தான் காமிக்கிறேன். இது வந்துக்கிட்டு குரங்கு சுறா. இந்த சுறா வந்துக்கிட்டு அதிகபட்சம் 2 கிலோ சைஸ் வர இருக்கு. அந்த சுறாவுடைய முட்டை பார்த்துக்கிறங்க. நான் அடுத்த தடவை காமிக்கும் போது அந்த சுறாவை உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அந்த முட்டையை பார்த்துக்கிறங்க. இது அந்த சுறாவுடைய முட்டை. வணக்கம், நான் உங்கள் மீனவன். இது வந்துக்கிட்டு கடல் கோழின்னு சொல்லுவாங்களா மற்ற ஏரியாவில், ஆனால் எங்கள் ஊரில் வந்து கறிக்கோழின்னு சொல்லுவோம் இதை. இது வந்துக்கிட்டு என்னென்னா, இது மண்ணை தோண்டி மண்ணுக்குள்ளே தான் பிதையும் இந்த மீன். இந்த மீன் வந்துக்கிட்டு நல்ல கறி வந்துக்கிட்டு கோழிக்கறி மாதிரியும் இருக்குது, ஆனால் விடக்கு சாப்பிடவே முடியாத அளவுக்கு வீசும் இது. இதை பல்ல பாருங்க, எவ்வளோ கூர்மையாக இருக்குன்னு பாருங்க. பார்த்துக்கிறீங்க இதை. இப்போ இது உயிராக இருக்கு. இதை தண்ணியில் வாய பிளந்து கட்டு. இது உயிராக இருக்கு. இதை இப்போ நாங்கள் தண்ணியில் விட்றோம். அந்த இது தேவையில்லாது நமக்கு, அதனால தண்ணியில் விட்டுருவோம். எடுத்துருக்கீங்களா? ஓடிடுச்சு. தெரியுதுடா. உங்கள் மீனவன், இந்த பாருங்க, இதுதான் முரல் மீன். இந்த மீன் தான் நாங்கள் முரல் மீன் சொல்லுவோம். இந்த முரல் மீன் வந்து தண்ணிக்கு மேலே ஓடித்தான் தெரியும், தண்ணிக்குள்ளே போகவே செய்யாது. இந்த முரல் மீன், இது வந்துக்கிட்டு முரல் வகையில் எத்தனை வகை இருக்கு? வாழை முரல், கலிங்க முரல், பறவை முரல், பொத்த முரல், செல்வ முரல். இது வந்துக்கிட்டு ஊசி முரல். இந்த வாய் சொண்டு சாப்பா இருக்கு ஊசி முரலுக்கு. பறவை முரல் சொல்றது தண்ணிக்கு மேலேயே பறக்கும் பறவை மாதிரியே, அதனால அது பறவை முரல். சமைச்சு சாப்பிட ரொம்ப ருசியாக இருக்கு இந்த மீன். இது சமைச்சு சாப்பிட ரொம்ப ருசியாக இருக்கு, அழகான மீன். இன்னொன்று முரல் இனத்தை கண்டுபிடிக்கிற ரொம்ப ஈஸி. எல்லா முரலுக்குமே வாய் ஊசியாக இருக்கு. இதே மாதிரி ஊசியாக இருந்தால் அது முரல் மீன். பறவை முரல் சொல்லுவாங்க, அதுக்கு மட்டும்தான் வாய் ஊசியாக இருக்காது. மற்ற எல்லா முரல் மீனுக்குமே வாய் ஊசியாக இருக்கு. முரல் மீன் எல்லாமே பயங்கர ருசியான மீன் தான். வணக்கம், நான் உங்கள் மீனவன். நான் ஒரு இருட்டில் மீன் பிடிக்க போகிற ஒரு வீடியோவை நாங்கள் போட்டிருந்தோம். அப்போ கேட்டிருந்தாங்க நிறைய பேர், ஆனால் ஏன் இருட்டில் மீன் பிடிக்க போகிறீங்க? உங்களுக்கு இருட்டில் போகிறனால தானே பிரச்சனை, ஒன்றும் தெரிய மாட்டுக்கு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பகலில் போக வேண்டியான மீன் பிடிக்கணும். ஒன்று எல்லோரும் தெரிஞ்சுக்கிறீங்க, மீன் அதிகபட்சம் 90% மீனை இருட்டில் மட்டும்தான் பிடிக்க முடியும். ஏதாவது ஒரு 10% மீன் மட்டும்தான் பகலில் பிடிக்க முடியும். இது 90% மீன்களை இருட்டில் மட்டும்தான் பிடிக்க முடியும். அதனால் நாங்கள் எப்போ மீன் பிடிக்க போனாலும் அது இருட்டில் தான் அதிகபட்சம் மீன் பிடிக்க முடியும். அதனால தான் இருட்டில் நாங்கள் மீன் பிடிக்க போவோம். அதை ஒன்று தெரிஞ்சுக்கிறீங்க. யாரும் வேணுக்குன்னு இருட்டில் நாங்கள் போய் மீன் பிடி குருட்டுத்தனமாக மீன் பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. அது எங்களுக்கு இருட்டில் தான் மீன் எப்போவுமே அகப்படும். ஒன்று அது என்னமோ கவர் பறக்கும், கவர் அடையின்னு சொல்லுவாங்க. கவர் பறக்குனா தண்ணியில் அந்த தீ மாதிரி பறக்கும். அது நைட்டான பறக்கும். அந்த கவர் மொத மொதல் பறக்கும்போது ஒரு வகை மீன் வரும். அது அடங்கும் போது அந்த தீ பறக்கிறது அப்படியே அமர்ந்து போகும். அது இல்லாமல் போகும்போது ஒரு மீன் பாய். இந்த ரெண்டு பட்ட டைங்களில் அதிகபட்சம் மீன் பிடிக்கும். அதனால் நைட்டு தான் மீன் பிடிக்கும். அதனால தான் வணக்கம் உங்கள் மீனவன். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஆனால் இலங்கை எல்லை எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு. எங்களால் கண்டிப்பாக இலங்கை எல்லை கண்டுபிடிக்க முடியாது. அது எப்படின்னா, அது ஒரு மேப்பில் காமிக்கப்படுமா இலங்கை எல்லை. அது ஒரு உயர்தர சிபிஎஸ்ஸில், அதில் கடல் அந்த சிபிஎஸ் மேப்பு சிபிஎஸ் அந்த சிபிஎஸ்ஸில் காமிக்கும். இதுதான் இலங்கை, இலங்கை கோடு அப்படி கடலில் காட்டும். அந்த மேப்பில் சிபிஎஸ்ஸில் காட்டும். ஆனால் அது வந்துட்டு 40 நேரம் 50 நேரம் இருக்கும். அது எங்களால் வாங்க முடியாது. எங்களுக்கு இப்போ அவங்க ஏதாவது ஒன்று வேடி போட்டிருக்காங்க, ஒன்று கோட்டை போட்டிருக்காங்க, அதை நாங்கள் தாண்டி போனோம்னா அவங்க எங்களை சுடலாம், எங்களை அடிக்கலாம், என்னம்னாலும் பண்ணலாம். க
கடல் வந்துக்கிட்டு ஒரு பொதுவானது எல்லாருக்கும், கடல் தாய், அவங்களுடைய பிள்ளைங்க மீனவர் எல்லாருமே பிள்ளைங்க, எங்களுக்கு கிடையாது இல்லைங்க. ஆனால் ஏன் அவங்க ஒரு வேலி போட்டு அவங்கள நாங்கள் தாண்டி போய் அடித்தாங்கன்னா அதில் ஒரு லாஜிக் இருக்குது. எங்களுக்கு எப்படி தெரியும், எங்களுக்கு கடலில் எங்கே அதிகமாக மீன் கிடைக்கும் அங்கே தான் போவோம், ஆனால் எங்கள் எல்லை தாண்டி வந்த மீன் பிடிக்காங்க அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க. எங்களுக்கு எப்படி தெரியும் இதுதான் இல்லை இலங்கை இல்லை இது இந்திய இல்லைன்னு, எங்களுக்கு பொதுவானது கடல், நாங்கள் மீன். வணக்கம் பொங்கல் மீனவன், இந்த பாருங்க இதுதான் தீவு. எனக்கு தீவு ஏற்கனவே போட்டேன், தெளிவாக தெரியலன்னு, அதனால் எனக்கு தீவு பக்கத்தில் போய் போட்டிருக்கேன். இந்த தீவு அந்த பாருங்க, அது கட்டணம், அந்த கட்டணத்துக்கு வந்து அரசு அதிகாரி தீவை பராமரிக்கிறதுக்கு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து இருப்பாங்க. இந்த தீவில் வந்துட்டு மரம் பாம்பு பத்த எல்லாமே இருக்குது, மனிதர்கள் அவ்வளோ வாழ மாட்டாங்க. ஆனால் எங்களுக்கு ஏதாவது ஆபத்து அப்படின்னு வந்து அவர் ஹெல்ப்புக்கு இந்த தீவில் போய் நாங்கள் பிடிப்போம். எங்களுக்கு ஏதாவது கடலில் பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த தீவில் போய் பிடிப்போம். இந்த தீவுக்கு பேர் வந்துக்கிட்டு பள்ளியாமுனை தீவு, இந்த தீவுக்கு பேர் பள்ளியாமுனை தீவு. வணக்கம், நான் உங்கள் மீனவன் பார்த்தும். இப்போ உங்களுக்கு நான் புது விதமான ஒரு சங்கி ஆட்ட போகிறேன். அந்த சங்கை நீங்கள் பார்க்க முடியும், வெள்ளப்பூடு சங்கு. இதை நாங்கள் வெள்ளப்பூடு சங்குன்னு சொல்லுவோம். அப்படியே பார்க்க வெள்ளப்பூடு மாடலுக்கே அப்படியே அழகாக அதோடய அமைப்பு எல்லாமே வந்துக்கிட்டு அப்படியே வெள்ளப்பூண்டு மாதிரி இருக்குது. இதனால் நாங்கள் வெள்ளப்பூடு சங்குன்னு சொல்லுவோம். இது வியாபாரி வாங்க தான் செய்வாங்க, ஆனாலும் இது இதோட அழகு கடலில் இருந்தால் தான் இதுக்கு அழகு, கரையை கொண்டு போன அழகு கிடையாது. அதனால் நாங்கள் இதை வந்துக்கிட்டு கடலில் விட்டு அழகு பார்ப்போம்.